மனுஜ் குருமியா கோச்சு மாட்டார் வா என்னையா அது எச்சு துப்பு கூட இடம் இல்ல அந்த அணி செத்து கிடக்கானு எத்தனை ஆளுக செத்து இருப்பானுங்க ஓட்டி செத்ததுன்னு கேடும் ஓட்டு எப்படியா சாவும் ஆளுக செத்தாலும் அவங்க ஓட்டையும் போட்டுருவோம்ல என்னவே நாய்க்கிற டெல்லி நாய்க்கிற அப்படின்னா அரசியல்வாதிகள்லாம் காட்டு மிராண்டிகளா எதை வேணாலும் சொல்லிட வேண்டியதா ஓட்டுக்காக என்ன வேணா செய்ய மாட்டீங்களா நீங்க தூண்டில்காரனுக்கு மெதப்பல கண்ணு அரசியல்வாதிக்கு ஓட்டுலதான் கண்ணு ஓட்டு ஓட்டுன்னு நாட்டை கெடுத்துக்கிட்டு உன்னைய மாதிரி படிச்ச வர்க்கந்தேன் தின்ன பேச்சு பேசியே நாட்டை கெடுக்கிறானுங்க அரசியல் ஞானி அடுத்து தலைமுறையை பத்தி கவலைப்படுவான் அரசியல்வாதி அடுத்து தேர்தலை பத்தி தான் கவலைப்படுவான் ஒரு இந்தியன் என்ன மதிக்கிறீங்களா ஐயா இல்ல ஒரு தமிழன் என்ன மதிக்கிறீங்களா ஐயா இல்ல ஒரு மனுஷன் என்ன மதிக்கிறீங்களா இல்லையே ஒரு வாக்காளன்னு தானே கும்பிடு போடுதீங்க பச்சு இந்த களத்தோட பேசி புரோசனம் இல்ல யாரு காய்ச்ச மூக்கல வேத்தா உடனே தேர்தல் எனக்கு ஏன்யா பொல்லாப்பு அடிக்கடி தேர்தல் செலவை தாங்குற நாடாயாது உம்ம மாதிரி அகராதி பிடிச்ச அறிவாளிகளே இந்த நாடு தாங்காது வெறும் வாய்த்தக்கம் பண்ணுவானுங்க ஓட்ட வாயனு ஆமா ஐயா எனக்கு ஓட்ட வாயினே நாட்டுல நடக்கிற தில்லுமுல்லாம் எனக்கு பிடிக்காது ஊடால ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அதெல்லாம் என்னோட சொந்த கருத்து கேட்டா கிளங்க விட்டா விடுங்க நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சிருக்கப்படாதுன்னு வாய் தக்கம் பண்ற அறிவாளி பசங்க ஊருக்கு நாலு பேர் இருக்கத்தானே செய்யறானுவே இவர மாதிரி உமையோர் பாகம் சுதந்திர வாரத்துக்கு முன்னால போன உம்ம கண்ணு பாருவே இம்போட்டு வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கு ஆமா நாயக சுதந்திர இந்தியாவை பார்க்கலாமா பார்த்தாச்சா மறுபடியும் எதையாச்சும் பார்த்து விட்டு இந்த பார்வையே வாணாமன்னு கண்ணை குத்திக்கிடப்படாது கண்ணு அடிச்சு சொல்லும் இங்கிட்டு பாரு போது நாய்க்கிற வீட்டுக்கு போலாம் உமையோர் பாகம் இத உம்ம வீடு வரும் என்ன இதுவும் நம்ம நாடு மாதிரியே இருக்கீங்கிற கவனிக்க ஆள் இல்லைன்னா வீடும் அப்படித்தான் நாடும் அப்படித்தான் நான் சொல்லலையா எனக்கே வீண் பொல்லாப்பு அதெல்லாம் சரிதான் நாய்க்கிறையா இந்த பார்வையை கொடுத்ததே என் மருமக புள்ள அந்த புண்ணியமா முகத்தை இன்னும் பார்க்கலையா ஐயா ஒரு வார்டு பணம் செலவழிச்சு வந்த பார்வை இல்ல அந்த குறை இருக்கலாமா அடடே இங்கிட்டு வாரும் உங்க மருமக பிள்ளைய சந்திக்கலாம் இப்ப பாரும் எழுதா கணக்கு அழுதா தீருமா எழுதிட்டால அந்த அணிக்கு இப்ப நினைச்சு பாக்கிற உலகநாதனை பத்தி மேதம் தனக்காக 8 மணி நேரம் உழைச்சான்னா இந்த சனங்களுக்காக 12 மணி நேரம் உழைச்சாயா இருபத்தஞ்சு வயசுக்குள்ளார 60 வயசுக்கான மறுவாதியை பத்திட்ட புள்ளாண்டவர ஆறு இருக்கா விரல விடும் பாப்போம் அப்படி சந்தனமா மனத்தவன இப்போ சாணிக்குள்ள இருந்து தோண்டி எடுக்க முடியாத ஆயிருச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் நம்ம சனநாயகம் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஏன் பொல்லாப்பு கடுகு போனா தெரியும் பூசணிக்கா போனா தெரியாது அதுதான் ஏன் சனநாயகம் ஐயோ வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானே இந்த டெல்லி நாயக்கன் என் மவ தேன்மொழியை நான் பார்க்கணும் ஐயா நினைச்சாப்புல போய் பார்க்குற இடத்துலயா இருக்குதா மாமியார் வீட்டுல எல்லாம் இருக்கா இன்னைக்கு சுதந்திர தினம் தெரியுமில்ல மத்த கைதிங்க அத்தனை பேரும் மைதானத்துல கொடியேற்று விழாவுக்கா கூடியிருக்கிறப்ப நீ மட்டும் வரமாட்டேன்னு அடம்பிடிச்சாமல்ல எனக்கு இது துக்க நாள் என்னைய விட்டுருங்க சொன்னேன் சுதந்திர நாளும் உனக்கு துக்க நாளா திமிர் பிடிச்சாரே ரணி குடியிட்டு போங்க
அதிகாரிகிட்ட திமிராவா பேச? கழுதை, தலைய சரிச்சு நடுவுல கேட்டணுமா? நல்ல விஷயங்களுக்கு கூப்பிட்டா வரமாட்டாயா இவ? கெட்ட வார்த்தைக்கு கூப்பிட்டா வந்துருவாங்கறியா? என்ன என்ன முறைக்கிற பெரிய பத்தினியா பிள்ளை நீ? முதல்ல இவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாத்தே சரியா. மன்னிச்சுக்கிறமியான்னு சொல்லு. கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவோம். ஞாபகம் இருக்கட்டும். அச்சப்பட மாட்டாயா? இந்த தேமுழி
ஐயா வந்துட்டியா தேன்மொழி நீ வந்த பிறகுதான் டெல்லி நாயகர் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன் ஐயா இன்னைக்கு எதனாச்சும் நல்லது செஞ்சீடா என்ன புள்ள இப்படி திடுன்னு கேக்க நாம செய்யற ஒவ்வொரு நல்ல செயலும் கடவுளை நோக்கி எடுத்து வைக்கிற ஒரு அடியாகும் அதுக்குதான் கேக்க ஆறுகிட்ட புள்ள கத்துக்கிட்ட இத ஊசிமலை கிராமத்தை தாண்டி வரப்போ அவங்கிட்ட ஒரு வீட்டுல சவுத்து பறவையில எழுதிட்டு இருந்தாங்க யார் அவங்க பார்க்க லட்சணமா இருக்காக நெதுக்கு ஒவ்வொரு வாசகம் எழுதி வைக்கிறாக எதுக்கே அப்படி எழுதி வைக்கிறாக அதையே நூறு ஆளு படிச்சாவன்னா ஒத்தர் ரெண்டு பேர்த்து புத்தியிலையாச்சும் ஏறாதான்ட்டு இருக்கும் இப்போ ஓ மனசுல ஏறிடுச்சு இல்ல புள்ளாண்டா நல்ல காரியம் தான் செய்யுதேன் ஒரு துளி மையி 10 லட்சம் பேரை சிந்திக்க தூண்டுகிறது இத ஒரு புண்ணியவன் சொல்லியிருக்காரு என்னது என்னது இன்னொரு வட்டம் சொல்ல தெரியுமில்ல டெல்லி நாயகரை சாரிச்ச தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை வச்சு பார்த்தன்ல ஒன்னைய கலப்பு கடையில இருந்து வாரப்ப வீட்டுல வட்டம நீ சாஸ்தியா போச்சாமல்ல நீ ஒத்தாசனையா இருக்கிறதுலேன்னு வார்த்தா சொல்லிச்சு இல்லை சென்மம்னு எடுத்து விட்டா அடுத்தவங்களுக்கு உபகாரமா இருக்கணும்ல அப்ப தானே இது சென்மம் சரி இருக்கட்டும் ரோச்சு பார் இன்னைக்கு பொழுதுக்கு எதுனாச்சும் ஒரு நல்லது செஞ்சிருக்கியா இம்பிட்டு நல்லது சரியில்ல இன்னத்தையும் விடு நேத்துக்கு போன வாரம் உச்சூடும் போன மாசம் இந்த பாரு இன்னையில இருந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுன்னு ஒரு தீர்மானத்துல இருந்து பாரு ஐயப்ப வரதாங்க நக்கா மனசுக்கு எம்புட்டு தெம்பா இருக்கும் தெரியுமில்ல செலவுக்கு எதுனாச்சும் வேணுமா வேணாச்சு பரவாயில்ல வச்சுக்க நான் சுத்த 40ஆம் ஆண்டு ஆளா இருக்கானே இம்பிட்டு நல்ல ஆளா போய் 40ஆம் ஆண்டு ஆளுங்கீரே இந்த காலத்திலேயே நல்லதையே சொல்லிக்கிட்டு நல்லதையே செஞ்சுக்கிட்டு தெரியுதானே இந்த புள்ளாண்டா தேமுழி நீ சொல்றத கேக்குறப்ப கிணலின்னு ஒருத்தர் சொன்ன வாசகம் தான் ஞாபகத்துக்கு வருது நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காதே நாட்டுக்கு நீ என்ன செஞ்சிருக்குதே உன்னையே கேட்டுக்க எப்படியாது இன்னொரு வட்டம் சொல்ல எதுக்கு இந்த கள்ளத்தனம் நீயே எழுதலாம்ல நீதான் எழுதணும் எழுது இத மொத கொசுலே செஞ்சிருக்கலாம்ல நாடு உனக்கு என்ன செய்ததுன்னு கேட்காதே கேட்காதே இல்ல கேட்காதே ஒத்த கொம்பு போட்டிருக்க இங்க நான் ரெட்டை கொம்பு போடணும் உன் பேர் என்ன தேன்மொழி தேன்மொழி அதான் உன் குரல் இம்பிட்டு இனிக்கு
அடி கிராமத்து கிளியே என் கிளியாத தாவணியே அடி கிராமத்து கிளியே என் கிளியாத தாவணியே குளிரெடுக்கும் சாரலுக்கு கொடபுடிக்க வாமையிலே குளிரெடுக்கும் சாரலுக்கு கொடபுடிக்க வாமையிலே ஆடையெல்லாம் நீ புழிஞ்ச நீர்வடியோ நீ நினைச்ச ஆடையெல்லாம் நீ புழிஞ்ச நீர்வடியோ ஐத்தமக நாம் புழிஞ்ச அத்தனையும் தேன்வடியோ ஐத்தமக நாம் புழிஞ்ச அத்தனையும் தேன்வடியோ பாருங்களேன் இவங்களா நீங்க தெரிஞ்சவா போறீங்க வீட்டு வாசல்லயே காவேரி போனாலும் முழுக மாட்டாளே மூதேவி வண்டிமலையா உன் தங்கச்சிக்கு எப்ப இல்ல கல்யாணம் பண்றதா உத்தேசம் தேர்தல் வரட்டும் நாய்க்கிற தேர்தலுக்கும் தங்கச்சி கல்யாணத்துக்கும் என்னாலே சம்பந்தம் கையில நாலு காசு பொருளும் இல்ல அப்போ சனநாயகம் உங்களை மாதிரி ஒரு தனி சாதியையே உருவாக்கி விட்டுருக்கல எனக்கு ஏன் பொல்லாப்பு அரசியலுக்கு நாங்க அவசியம் வேணும் சாமி ஆமா இந்த மூஞ்சி ரொம்ப அவசியம் அரசியலுக்கு எவனாச்சும் 20 ரூபா தார போய் டெல்லி நாய்க்கிற கவனினா உம்ம கவனிச்சிருவோம் இல்ல என்னையா என்ன ஒண்ணும் கவனிக்க வேணாம்ல அப்ப 25 ரூபா கொடுவோம் உம்ம விட்டுருவோம் பாவம்லே பிஞ்சின் தானே வாங்குறாங்க கொஞ்சம் குறைச்சுக்குவோம் 15 ரூபா கொடுவோம் சும்மா இல்ல 10 ரூபாச்சும் குடிசாமி ரொம்ப விட்டுருக்குதான் அட கைய விடல என்னமோ சொல்லுவாங்களே தென்காசி ஆகாரம் திருநெல்லி உபச்சாரம் அது கணக்கா நான் வரல உங்க அப்பாரு சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டு செயலுக்கெல்லாம் போயிருக்காராம்ல அம்பட் தானா வெள்ளக்காரனை பகச்சுக்கிட்டு கண்ணு மொழியே பறி கொடுத்தவராக்கும்
தெரியும், வாரேன். என்னது இந்த ஓட்டம் ஓடன? ஆவாரம்பு கூப்பிட்டுச்சு. ஆவாரம்பு கூப்பிச்சா? உமக்கு சங்கதியே தெரியாதா? ஆவாரம் செடியை தாண்டி போக்குள்ள அந்த பூவை பறிச்சு தலையில வச்சுக்கிறணும். பேசாம போயிட்டா அது சாபம் கொடுத்துரும். இப்படி ஒரு கதை இருக்கா? அப்ப இதே மேனிக்கு வழியில உன்ன பார்த்துட்டு நான் பேசாம போயிட்டா நீயும் சாபம் கொடுத்துருவியா? வாரே. ஐயா மேல குத்திக்கு போறீங்களாக்கு அருவியில? ஆமாங்க. முழிக்குதா பாரு ஐயா, விழுந்து கும்பிட்டுக்க. ஐயா என்னங்க? இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும் ஐயா. மஞ்சளை தொட்டாலும் கரியா போகுது இவர் ராசி. ஐயா மட்டும் மனசு வச்சீங்கன்னா இந்த கறிக்கட்டையும் மஞ்சள் ஆயிரும். எப்ப மூணு முடிச்சு போட போறீங்க? இப்படி பொசுக்குன்னு கேட்டா எப்படி சவாப்பு சொல்றது? பிறகு பாப்போம். ஏட்டி அலங்காரம் உனக்கு என்ன விதிச்சிருக்கோ? பைய பையத்தா அவங்க பிரியத்த சம்பாதிக்கணும். சன்னம் சன்னம் பருவதம். அருவி சத்தத்துக்கு ஊடால ஊடால என்னமோ சொல்லுற. காதல விழாத மேனிக்கு. காதல விழப்படாதுன்னே இப்ப சொல்லு என்ன சொல்லுத? திருநெல்லி சீமையில திருப்பி சொல்ற பழக்கம் இல்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் சாய விழுக்காமலா போயிரும். சொல்லி வச்சு நான் தான் கரண்ட் ஆஃப் பண்ண சொன்னேன். இப்படி ஏழு குடும்பம் செஞ்சு சாயம் விளக்கு வச்சுட்டீங்கல்ல, இப்ப திருப்தி தானே? ஐயா கொஞ்சம் காலம் காப்பி தண்ணி கொண்டாடட்டா? செத்த முன்னாடி தானே குடிச்சேன். இப்படித்தான் கொண்டாந்துருக்கிறேன். குடிச்சுக்கய்யா. ஐயா இன்னைக்கு அருவியில குளிக்காண்டாம், தடுமா சாஸ்தியா இருக்குல்ல. எதுக்கும் வெண்ணி தண்ணிய மேல கூத்திக்க. பூனையா ஆணையா காதிரம்? சாதாரண தடுமம் தானே, அருவியில குளிச்சா ஒன்னும் ஆயிராது. சொன்னத கேளியா? சின்னதை பெருசாக்கிட்டு போற படுத்துற கூடாதுல்ல. நீர் புடிச்சா விட மாட்டீரு. சரி நீ சொன்னபடியே செய்த. ஐயா மேலுக்கு சீர்களாட்டி இன்னைக்கு சோலைக்கு போகாண்டாம், காரமா பூண்டு குழம்பு வச்சு. என்ன ஐயா எதனாச்சும் வேணுமா? ஒண்ணும் வேணாம். ஒண்ணும் வேணான்னு சொல்ற துணியே ஏதோ வேணுங்க மாதிரி துணிக்க. உம்ம கூட கொஞ்சம் பேசணும். அதுக்கு பெருமிசை வேணுமா ஐயா? அப்பச்சி ஐயா மவனை போய்
ஐயா ஐயான்னு கூப்பிடுறத எப்ப என்ன நிறுத்த போறிய? அது என் ரத்தத்துல ஊறி போச்சுல்ல. எங்க அப்புச்சியே என்ன ஐயா ஐயா தான் சொல்லுவாங்க, ஐயா பிரமநாயகன் தான் கூப்பிடுவாங்க. அது சரி, இப்ப விஷயத்த சொல்லிய. சரிதான், புரிஞ்சு போச்சுல்ல. ஐயா உமக்கு அப்பம் சோறாக்கி போறது சளிச்சு போச்சு, எனக்கு வேலையில இருந்து பெஞ்சம் கொடுக்க பாக்கிறது. ஏதாச்சும் பொண்ணுகிட்ட ஆப்பிட்டுக்கிட்டேயா? ஆப்பிட்டுக்கிட்டாயா? வீட்டுல பட்டேன். என்னையா பாக்கேரு, தலை நினைச்ச பெருச்சாளி இல்ல. நானு ஆறு பொண்ணு, பேரு தேமொழி.
எங்க அப்பூச்சிய வர சொல்லி இருக்குதே, தகரியமா பேசு. ஏன் அங்கிரி எனக்கு உள்றவாதாயி? தார் சாம்பட்டும் சேராருமில்லா, வாரப்ப சேத்துல மாட்டிட்டு கால் போறவும் சேராயிருச்சிங்க ஐயா. செத்த இருதாயி, தண்ணி உண்டாரே. மத மதா வீட்டுக்கு வாரப்ப மன்னிச்சுக்கிறோம். இந்த அளவாயா, இந்த பொண்ணுதான் உன் பஞ்சாதி, முடிவு பண்ணிட்டேன். எப்படி அதுக்குள்ளார அம்புட்டு சேரு சகதி ஒரே சொம்பு தண்ணில துப்புரவா கழுவிடுச்சு பாத்தியா ஐயா? இருப்புக்குள்ளேயே செலவு செய்யான்னு இதுல இருந்து தெரியுது இல்ல, பல்லக்கடி நெல்லக்கடின்னு சிக்கனமா குடும்பம் நடத்துவான்னு தெரியுது இல்ல. புறவை என்ன தாலிய கட்டிக்க. நம்ம கல்யாணத்தை இந்தியா முச்சூடும் கொண்டாடுறாங்க. ஏன் சொல்லு? இன்னைக்கு சுதந்திர நாள் இல்ல தேமொழி? எங்க ஒரு நாட்டார் பாடல் படியே கேக்க. பல்லு வரிசைக்கும் உம்மே, பல்லு வரிசைக்கும் பட்டக்கர நெத்திக்கும் சொல்ல உறுதிக்கும் வல்லோ உம்மை சொந்தம் கொள்ள நான் நினைச்சேன். உம்மை சொந்தம் கொள்ள நான் நினைச்சேன். உம்மை பத்தி பல விஷயம் எனக்கு ஆச்சரியமாவே இருக்குதுங்க ஐயா. என்ன எப்படி இம்புட்டு நல்லவரா இருக்கீரு? ஏழைப்பாள் அம்புட்டு சனத்துக்கும் நல்லதே செய்யணும்னு தோணுதே, எப்படி? பரவு ஊரு விவரம் உலக விவரம் நானும் தெரிஞ்சு வச்சிருக்கீரே, அது எப்படி? பரவு உமக்கு கோவமே வருதில்லையே, எப்படி ஏழுது? உமக்கு நினப்பு செய்யல இதெல்லாம் குடும்ப வளப்பத்தை சொல்லும் அஞ்சரை பார்த்தது தப்பு இல்ல, முந்திரி பழத்தை விட்டு வச்சிருக்கீல்ல அதான் தப்பு. எது இது? அம்புட்டு பேருக்கு நடுப்புற சொல்லிக்கிட்டு இருந்தீல, இப்பம் செய். போங்கய்யா, ஏதோ இதுல ஒரு அத்தை சொல்லி போட்டா அதையே பத்தி நிக்கிறேன். அங்கிட்டும் இங்கிட்டும் கல்லு பொறுக்கி அடுப்பு கூட்டலையா ராசாத்தி, அடுப்பு கூட்டலையா கொத்தமல்லி இலைய புடுங்கி குழம்பு வைக்கலையா ரசாத்தி குழம்பு. என்ன அடுப்பாங்கிரிக்கு வந்து மேப்பாரோ பாக்கீரு? உம்ம மருமவளுக்கு வாக்குருசியா சமைக்க தெரியும், ஒண்ணும் கோக்கமாக்கம் பண்ணிட மாட்டேல்ல. உலகநாதனுக்கு உரப்பு சாஸ்தியா போட்டா உசு உசும்பா, குறைச்சு போடணும். மிளகாய் எம்பிட்டு வைக்க போற, அதை மட்டும் பார்த்துட்டு. சரி நான் வாரேன் தை. வேண்டாத அண்டா உண்டா குப்புற சட்டி அடுக்கு பானை லொட்டு லுசுக்கு எல்லாத்தையும் துப்புரவா கழுவி எடுத்து பரன் மேல போட்டுருவா. எதனாச்சும் வேலை கொடுத்தாயி? குழம்புக்கு மல்லியா? மல்லி எம்பிட்டு போ. அப்பச்சி, ஏன் இப்படி புத்திய கடன் கொடுத்துட்டு நிக்கிறது? அவ பொம்பளை பிள்ளை தானே? அதானே, மீன் குஞ்சுக்கு நீஞ்ச கத்து கொடுக்குறேன் விருதாவா? ஒரு சாய்மான குறிச்சு வாங்கிடணும். நான் சொல்ற புதருக்கு பதில் சொல்லும். சாஞ்சமலை ஓரத்துல ரெண்டு பேரும் நெருங்கி உள்ளாக,
ஒத்தரோடு ஒத்தரு தொட்டுக்கிறதும் இல்ல பேசிக்கிறதும் இல்ல. அது என்ன? ஒரு இளமும் விளங்கல. காஞ்சமலை ஓரத்துல ரெண்டு பேரும் நெருங்கி உள்ளாக ஒருத்தரோட ஒருத்தர் தொட்டுக்கிறதும் இல்ல பேசிக்கிறதும் இல்ல. ரெண்டு கண்ணு. சரி இதுக்காச்சும் பதில் சொல்வீரா? மூணு பேரை போறாக ஆனா ரெண்டு காலிலே நடக்காக. அது எப்படி? அது ஆறு. அது ஆறு. அந்த ஆறு மூணு பேரு ரெண்டு கால நடக்காகல்ல. என்ன நாயக்கர ஊட்ட திபுதுபுன்னு நுழையானுங்க படையெடுப்பு கணக்கா? பேங்க் கொள்ளைக்கு வந்த மாதிரின்னு சொல்லும் மஞ்ச கட்சிக்காரங்க. ஏன் வந்திருக்கானுங்க? நல்லவன் ஒத்தன வெளிய விட்டு வைக்கலாமா? அது அந்த வகையில பெரிய கோப்பந்தான் எம் அவன். கட்சி கிச்சில அந்த விட மாட்டான்ல. பிரம்மநாயகம் அத பாரு, போன வேகத்துல திருப்பி அனுப்பிட்டாம. நாயக்கர இங்கிட்டு பாரு. ஊடா கட்சி சாரி சாரியா வாராங்களே. அடி ஆத்தி வலுவந்தம் பண்ணி கட்சியில சேர வச்சிருவானுங்களா? பிரம்மநாயகம் தான் பத்தினியா இருந்தா அந்த தெருவுல கூட குடியிருக்கலாம். எந்த தெரு? நீங்க எத்தினி தேரம் சொன்னாலும் ஏன் பதில் அதே? எனக்கு அரசியல் ஆர்வம் இல்லைங்க, இல்ல தலைவன் ஆகணுங்கிற தாகம் இல்லைங்க, இல்ல ஏதோ நல்லதை நினைக்க ஏண்டத சனங்களுக்கு செய்யறேன் அது போதுங்க. இல்ல அந்த அளவு விடுவீங்களா? சனங்களுக்கு செய்ய நினைக்கிற நல்ல காரியங்களை ஒரு தனி மனுஷன் எப்படி செய்ய முடியும்? ஒரு ஸ்தாபனம் தான் செய்ய முடியும், ஒரு கட்சியால் தான் அது முடியும். இந்த மஞ்ச கட்சிக்காரனுங்களை நம்பாதீங்க. உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. ஊதா கட்சி உண்மையான கட்சி. இந்த மஞ்ச கட்சிக்கார. அப்ப நீங்க புறப்படலாமியா? ம் ஐயா இதை மறந்து விட்டுட்டு போறீங்களே. மறக்கலீங்க, மறக்காம இங்கனே விட்டுட்டு வர சொல்லி மேலெடுத்து உத்தரவு பாரிபாச்சு. மறக்காம அவர் திருப்பி கொடுத்துட்டாருன்னு உங்க மேலிடத்துல சொல்லுங்க. புறப்படுங்க. ஐயோ பாவம் மீன் ஆப்பிள்ளையா? அது என்னது கச்சி சூச்சமத்தை கொண்டு கலர் துண்டுல வச்சிருக்கானுங்க, ஊதா துண்டு மஞ்சத்துண்டு. அது கச்சி மாறுறதுன்னா ரொம்ப சுழுவு. துண்டை மாத்திரம் பட்டு 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 பட்டுன்னு மாத்திக்கிட்டே இருந்தா அப்படும்ல. பக்குவமா பேசிருக்க மாட்டேன்னு கச்சி சொல்லா அவங்களே வந்திருப்பாங்க. அது தம்பி இப்ப செய்யற நல்ல காரியங்களை கட்சியில இருந்துகிட்டு செய்யுங்களேன், கட்சியும் வளரும் நாமளும் வளர்ந்துக்கிடலாம். அது இல்லைங்க, உங்களை பேசவே விடக்கூடாதுன்னு அண்ணன் உத்தரவு. ஆளக்கூடிய திறமை மஞ்ச கட்சி ஒண்ணுக்குத்தான் உண்டு. மஞ்ச கட்சியின் சேவை நாட்டுக்கு தேவை. இம்பிட்டு சனக்கட்டும் சொல்லு சக்தியும் உள்ள உங்க சேவை மஞ்ச கட்சிக்கு தேவை. ஐயா சொல்லிட்டு வர சொன்னதை சொல்லி முடிச்சிடுறேன். ரொம்ப முக்கியம், ரகசியமும் கூட. நம்ம சில்லாவில குறிப்பா நம்ம சாதியில படிச்சவரு பண்புள்ளவரு நல்லவரு நாளும் தெரிஞ்சவரு வேற ஆறு நீங்க தான். மந்திரி சபைய மனசுல வச்சுக்கிட்டு தான் மேலிடத்துல இருந்து செய்தி வந்திருக்கு. புரியும்னு நினைக்க. தேடி வந்து உங்க வீட்டு கதவை தட்டி மந்திரி பதவி வேணுமான்னு கேக்குது மஞ்ச கட்சி. வேணாம்னு போறீங்களா? மந்திரியா இருந்து மக்களுக்கு சேவை செய்யற ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா?
அண்ணே அத கொண்டாங்கண்ணே ஒண்ணுமில்ல தலைவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்ன இது திறந்துதான் பாப்பமே அட்டியல் கட்சியில சேர லஞ்சமா ஐயோ அன்பளிப்புக்கெல்லாம் கூட லஞ்சம் லஞ்சம்னு பேர் வச்சிட்டானுங்களே இந்த நாட்டுல கற்ற வீட்டுக்கு எட்டு வக்கனை சொல்றதே இந்த நாட்டுக்கு பொழப்பா போயிடுச்சு இந்த நாட்டை திருத்த வேண்டாமா வந்துருங்க தம்பி திருத்திடுவோம் பாருங்க தம்பி அண்ணனும் சரி தலைவரும் சரி மேலிடமும் சரி ஆறு அண்ணே ஆறு தலைவர் ஆறு மேலிடம் எனக்கு ஒண்ணுமே விளங்கலைங்க உள்ள வந்துட்டாவில எல்லாம் விளங்கும் புடிங்க அட்டியில புஞ்சாதி கழுத்துல போடுங்க சந்தோஷப்படுவா குடும்பம் சந்தோஷப்பட்டா நாடு சந்தோஷப்படுற மாதிரி அட புடிங்க நாளைக்கு வெள்ளன வாரேன் தலைவர்கிட்ட போவோம் ரொம்ப செலவாளியா நீரு இப்படி செலவு பண்ண நான் எப்படி கொடுக்கும் அவசியமா இருக்குல்ல நானே வச்சுக்கலாம் இல்ல பரவு சும்மா கேக்க நான் ஒரு செய்தி சொல்லி உமகிட்ட சம்மானம் கேட்கணும்னு இருந்தேன் நீர் முந்திக்கிட்டீரியா சொல்லு இன்னொரு சம்மானம் வாங்கி தரேன் இடுப்புக்கு ஒட்டியா ஆத்தாடி இப்ப இருக்கிற இடுப்பளவு வச்சு சொல்லாதீரோ அடி சக்கன் குண்டு பிள்ளைக்கு பேர் வைக்க உள்ளூர் தலைவங்க பேரா பிள்ளையான்னு வெறுவாய மெல்றவங்க புறணிய கிளப்பிடுவா நாளைக்கு வெள்ளிக்கிழமையா ஆமா சந்தர்க்கல இத பூட்டிக்கிட்டு நாளைக்கு வெள்ளோட்டுவா எம்பிட்டு வெலை புடிச்ச பொருள் திரும்ப என் மேல கோவமா என்ன பண்ணிட்டு இருக்கீரு சுடலின்னு ஒரு பொட்ட புள்ள அதுக்காகத்தான் தவம் பண்ணிட்டு கிடக்கேன் அப்போ தயாரத்தே இருக்கீர போறவண்ணா நானும் தயாரத்தே வந்திருக்கேன் புதிர சொல்லிடுவா புதிருக்கே இந்த ஓட்டம் ஓடுதீரே நீரெல்லாம் கல்யாணம் கட்டிக்கிட்டு எப்படித்தான் குடும்ப நடத்த போறீரோ உன்னை எப்படியே விட்டா கொளுத்து போய் திருவே நீ போடு புதுர பாக்கு கடிக்கிற நேரத்துல விடுறான் பாரு சொல்லலேனா சோடக்கு போட்டு கூப்பிடு சொல்லிட்டா கேக்குறத குடிப்பியா நீ ஆமா பெருசா கேட்க போறீரு கேளியா குடுக்கே என்ன சுமத்தா அட ஆறு பலவேசாயாவா ஏதாச்சும் நேத்து கடனா ஆஹா கல்யாணம் உறுதலாயிருச்சா அக்கா ஒரு புதிரை போட்டு இவங்க தோத்துட்டாங்க அதே சமக்காக அதுக்காக ஒரு ஆம்பளையா ஐயோ பாவம் இப்படி ஆட்டி படிக்கிறது இப்போ ஏ ஆறா இருந்தா என்ன பந்தேம்னா பந்தேந்த அம்புட்டு கொழுப்ப உனக்கு இரு இரு ஓம் அப்ப இறக்குத இப்போ நான் ஒரு புதிர் போடுதே சொல்ல பாப்போம் பாப்போம் என்ன பாடுபடுத்துடா மூளைக்குழி தெரிக்கிறாப்புல கேளுக்க ஐயா கொஞ்சம் இருக்கீரா இப்போ நான் போறேன்ல ஆமா எங்கிட்டு போறேன் யாருக்கு தெரியும் அன்றே கூடி அன்றே அழியும் பட்டினம் ஒன்னு இருக்குது அங்கிட்டு போறேன் என்னது
பேய் முழி முழிக்குதா பாருக்கா. ஊருக்கெல்லாம் புதிர் போடுத தெரியல. அன்றே கூடி அன்றே அழியும் பட்டணம் என்னக்கா? சந்தை. அட ஆமா, போத்துட்டான்ல. இன்னைக்கு பூரா நான் சொல்ற பேச்ச கேட்க சொல்லிட்டு போ. தோத்துட்டல்ல, எல்லாம் சொன்ன பேச்சு கேட்கும். என்னக்கா இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாது, ஏதாச்சும் ஏடா குடுமா கேப்பாரு. அப்படித்தானே, கொடுத்துட்டு போய. மக மலை நினைச்ச நகத்தி புட்டியல உலகநாதன் புத்திய கடன் கொடுத்துட்டானா? ஐயா, இந்த தொகுதியில ஓட்டு சேர்க்க உம்ம மவன் பேரு தேவை, இந்த வட்டாரத்துல கட்சி வளர உம்ம மவன் உதவி தேவை. கட்சியில சேர்த்துக்கிட்டோம், எதிர்கட்சியும் முந்திக்கிட்டோம். அம்மா வணக்கம்மா. அம்மாவுக்கு அட்டியல் அம்சமா அமைஞ்சு போச்சுல. பதக்கத்துல நடு சென்டர்ல ஒரு வைரக்கல்லு பதிக்கணும்னு நினைச்சோம், நேரம் இல்லாம போயிருச்சு. ஆயுசுல வாங்கிட முடியுமா? கட்சி கொடுத்த சம்மானம் இல்ல அது. அப்புஜி, நீங்க சாப்பிட்டுருக்கலாம்ல. பழக்கத்தை திடுமுன்னு மாத்திக்கிட என்னால இயலாது இல்ல. என்ன இது? அடையாளம் தெரியல. நீர் கொடுத்த அட்டியல் தே. அதையும் கொண்டு இலையில வச்சுக்கங்க. புருஷ வாங்கி கொடுத்ததுன்னு நினைப்பிருந்தப்ப கழுத்துல பூமாலையா மணத்துச்சு. கட்சிக்காராக கொடுத்ததுன்னு தெரிஞ்சப்ப இரும்பு சங்கிலியா கணத்துச்சு. அதை கழிட்டு வச்சுட்டு புடியுத எடுத்து உள்றவை. அத கையால தொடமாட்டேன்ல. கம்பளி பூச்சிய தெரியுது இப்போ. கட்சிக்காராக கொடுத்ததுன்னு ஆறு சொன்னா உனக்கு? இல்லைன்னு சூடனை மத்தி உண்மை செய்வி ஐயா, கண்ணில் அடிச்சு சொல்வி ஐயா. அப்படி இல்லைன்னு இவளுக்கு நீர் என்ன பூசாரி? ஐயா, நீ உழைச்சு சம்பாதிக்கிற காசுல ஒரு முளம் பூ வாங்கி கொடுத்தாலும் போதும்ல. அதுதான் அவளுக்கு பெருமை. ஊராங் காசுல உலகத்தையே வாங்கி கொடுத்தாலும் அதுல பெருமை இல்லல்ல. என்ன தாத்து புட்டு தஞ்சாவூர் இங்க ஒண்ணுமே இல்லாத பெருசு பண்ணிக்கிட்டு இப்ப என்ன நடந்து போயிருச்சு? கொலையா செஞ்சு விட்டாவ? உயிர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீர் ஐயா. ஐயா உலகநாதா, இந்த கட்சி வியாபாரத்தெல்லாம் விட்டுபிட்டு ஒழுங்கா உன் குழப்ப கவனி, அதுதான் நமக்கு நல்லது. புள்ள முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுற அப்பனை தான் இது வரைக்கும் பாத்துருக்கேன். இந்த மாணிக்க முன்னுக்கு வர வேண்டாம்ல. அத நீ சொல்ல தேவையில்லை. அத்தி அப்பாட்டு பேசுற பேச்சாது. இது உங்க கட்சி தான் சொல்லி கொடுத்துச்சா? ஏட்டி என்ன சொல்லுத? அடிச்சு அடி நாக்கு தள்ளி போயிடும். என்னையா போர்ட்ஸா எழுந்திருக்க? அவன் அடிச்சு போடவா? ஊரு கூடுற கட்சி செய்யற வேலைய வீட்டு கூடுற நீ தூங்க போறியா? வாய புத்திக்கிட்டு செவனே நேரும். என்ன மட்டமும் நீ சாஸ்தியா போச்சு. சொந்த பாசல்லி காசு சம்பாதிக்க யோகிதா இருக்கா உமக்கு? வயசாயிருச்சுல்ல, உங்க மறு அதை காப்பாத்து. போட்டது தின்னுபட்டு பேசாம மூலையில முடங்கி கிடக்க வேண்டியது அவன் சோழி. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. ஓடி ரோசம் இருந்தா இனிமேட்டு சொந்த விஷயத்துல தலையிடாத. சொல்லிட்டல்ல விளங்கிருச்சியா? நான் பெத்த உண்மையில ஆனேன். இனிமேட்டு உன் சோழியில தலையிட மாட்டேன். சத்தியமா வாய திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டையா? பேசினா ஏண்டா பேப்பேன்னு கேளியா? போனா போட்டு விடு, நீ தோத்த போடு. நீ பேசுறது நியாயமா படுதாயா? கட்சியில சேர போறதை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீராயா? நான் உமா பொஞ்சாது இல்லையா? நல்ல கட்டத்துக்கு நானும் பொறுப்பாடு இல்லையா? படிக்காதவங்களுக்கு நல்லது கட்டது என்ன தெரியும் பிள்ள? பொம்பளைகளுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? ஓட்டு கேட்க மாட்டோம் வராங்களே, படிப்பே இல்லாத எங்க கிட்ட.
பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசாத, என்னடக்காரரோட போராட முடியாது தெரிஞ்சுக்க. ம், தோத்த போடு. சரி, என் பேரு பச்சி. பச்சியா? அது என்னது பச்சி? மனுஷ பச்சிதே. முழு பேரு பேச்சியப்பன், சுருக்குனா பச்சின்னு பிரபலம். கச்சி ஆபீஸ்ல இருந்து வரேன். இந்த பச்சி இல்லைனா கச்சி இல்ல, கச்சி இல்லைனா இந்த பச்சி இல்ல. நீ பேசுறது ஒரே விக்கலம் கக்கலமா இருக்கு, ஒண்ணுமே விளங்கலே இல்ல. அதேன் பச்சி? கச்சி ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு இந்த சைக்கிள் மோட்டாரா கொடுத்து விட்டுருக்காக. சம்மானமா ஐயாவுக்கு இனிமேட்டு நான் தான் நிழல். கச்சியோட நிழலு வாசக்காலுக்கு வெளியவே நிக்குமா இல்ல வீட்டுக்குள்ளையும் வந்துருமா? அங்கிட்ட இருக்கட்டும். சோலி முடிஞ்சிருச்சாக்கோ. சோறு சாப்பிட்டு மதியம் சோலிக்கு மறுபடியும் போனோம்ல, நீ வருவன்ட்டு தான் இங்கிட்டு காத்து கிடக்க. வாய் இல்ல வார்த்தை சொல்லுவேன், உயிர் இல்ல ஊருக்கு போவேன், கால் இல்ல வீட்டுக்கு வருவேன். நான் யாரு? அடி ஆத்தி, உன்னைய நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன், மொதராவு முச்சூடும் புதிர் போட்ட பொழுது கழிச்சிருவேன். என்னைய உடு தாயி, கணக்க நேர் பண்ணிக்கிறோம். நானும் அதை சொல்லிட்டு போத்தே வந்தேன். என்ன சொல்லுத? வாய் இல்ல வார்த்தை சொல்லுவேன், உயிர் இல்ல ஊருக்கு போவேன், கால் இல்ல வீட்டுக்கு வருவேன். கடுதாசு வந்திருக்கு. ஆறு எழுதிருக்கா? வேட்டாள் ஆறும் இல்ல, ஐத்தமாவ எழுதிருக்காங்க. இளஞ்சியிலேந்து சுடலி எப்படி இருக்கு பாக்கணும்னு. ஐத்தமாவனா? பயல வரச வரச்சு வரச்சு போடுவேன். நான் யாரு தெரியுமில்ல? விடச்ச பய. நம்ம கல்யாணம் மட்டும் நடக்கல, அருவியில உருண்டுருவேன். ஆமா ஆம்பளையா லட்சணமா என் கையாவை பார்த்து பொண்ணு கேட்காம அருவியில விழுந்து வேங்கிறே. அது கிடக்கட்டும் புள்ள, முதல்ல எங்க அக்காவை நைச்சியம் பண்ணிக்கிருவோம். நாளைக்கு நானு நீ குளிச்சுட்டு அருவிக்கர கோயில போய் சாமி கும்பிட்டு எங்க அக்காவை போய் பார்த்து அவங்க சமூகத்தை முதல்ல வாங்கிக்கிறோம். எப்படி நம்ம பிளான்? பிளான் சரிதே, நாளைக்கு நாள வர முடியாதுல்ல. ஏ, எங்க ஐயா ஊருக்கு போயிருக்காக. நாளை மக்கானா உங்க அக்காவை பாத்துருவோம். கண்டிஷனா? கண்டிஷனா? அது சரி புள்ள, நாளை முச்சூட உன்னை எப்படி பாக்காம இருக்கிறது? அதுக்கு நான் என்ன செய்ய? கலத்தி கொடுத்துட்டு போ. என்ன? உன் ஞாபகமா இருக்கட்டும், லவ்கிய கலத்தி கொடுத்துட்டு போ. இல்லன்னா அருவிக்கரையில அடிவாரத்துல நான் காத்து கிடக்கேன், நீ லவ்கே கலத்தி மேலேந்து அருவியில விடு, நான் எடுத்துக்கிறேன். அருவி விடு தூது. என்ன டெல்லி நாய்க்கிற? வணக்கம், நலமா இருக்கீங்களா? ஒரு அவசர அளவுல வெளியே போய்கிட்டு இருக்கேன், அப்புறம் பாக்குறேன் உங்களை. வர கும்பிடுதே நாய்க்கிறையா, சுகமா இருக்கீங்களா? அவசர சோலி ஒண்ணு, அதான் இம்பிட்டு வரசனை கிளம்பிக்கிட்டு இருக்கேன். மன்னிச்சுக்கிறோம், புறவு வந்து பாக்கேன். வாரேன். என்னைய அப்படி பாக்கீரு? எம்பிட்டு மாறி போயிட்டான் உலகநாதன் பாக்க. பாணி மட்டும் இல்ல புள்ள, அடிப்பட பாசியே மாறி போச்சு இல்ல. இந்த மண்ணோட ராகமே இப்ப உறுத்தியாம ஆயிருச்சு இல்ல. முன்னேற்றம் தான் சனநாயகம். இல்ல சனநாயகம்னா ஏமா அழுவுற? என்ன பூனை மாதிரி மூலையில முடங்க கிடைக்கிறது, எந்திரிச்சு கட்டில படும். இப்படி தாயா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, இதே இனிமேட்டு அவர் இடமா அழிச்சாட்டி பண்ணுறாரு. இது அழிச்சாட்டியும் இல்ல புள்ள, ஏலாம. தன்னை சுத்தி என்ன அக்கிரமம் நடந்தாலும்
பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருக்கிற ஒரு வர்க்கம் இருக்குல்ல, அதே கட்டி கேட்க திராணி இல்லாம நாம கேவம்புன்னு வாயடிச்சு போயிருக்கிற நடுத்தர வர்க்கம். அந்த நடுத்தர வர்க்கத்தோட பிரதிநிதி இவர் ஏழாமையோட சின்னம் புள்ள. எட்டி அலங்காரம் அந்த ஆவாரு இப்ப மெல்ல அவங்க எங்க நின்னு பேசுதாக, இப்ப நிப்பாட்டி பேச்சுக்கிறேன் பாரு. அடியாத்தி என்ன அது எல்லாம் ஒரு ட்ரிக்கி தான் புள்ள, அழகா போலா பாவலா பண்ணு. ஊரு கட்டவள ஐயா போக முடியாம பாறையில கொட்டி விட்டு முழுக்கிய. நாம சாதிக்குள்ள சாதி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நீர் இவளை கட்டிக்கவே பார்த்தேன், அதையும் தான் ஒரு புண்ணிய வாட்டி தட்டி பறிச்சிட்டா. அவ நல்லா இருந்தா சரித்த. முடிஞ்ச கதைய பத்தி இப்ப என்ன பேச்சு? இவளானா இன்னமும் உம்மா மேலதான் ஆசை வச்சிருக்கா மூக்கு முட்டை. பார்த்தல்லா உன் ட்ரிக் எல்லாம். வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். என்னத்தை எழுதியிருக்கா? ஒரு இளவும் புரிய மாட்டேங்க. கலவேசம் என்ன மனவா புள்ள, கல்யாணம் பண்ணுக்கா காத்து கிடைக்கிறாக்கும். சாயல சேர்ந்து அவளுக்காக தான் காத்து கிடைக்கேன், அவ வரல. தாரங்கட்டவ பலவே அனுப்பியிருக்கா அருவியில, என்னவோ எழுதி எவனுக்கு விளங்குது? ஒரு இளவும் பிரியல, சவம் ஏதோ புதுருகணக்கா இருக்குதுக்கா. பாரு, வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். சுடலி உனக்கு இதனாச்சும் பிரியுதா? அக்கா குளிச்சு சாமி கும்பிட்டு ரெண்டு பேருமா அக்காவை போய் பார்த்து நைச்சியம் பண்ணி சரி கட்டலாம்னுதேன். அதான் பிளான். எங்கிட்ட சந்திச்சுக்கிறதோ உங்க பிளான்? தான் அந்த கோயில்லதான். கோயில்லையா? சரிதே. அவ எப்படியா வருவா? பிரிக்கிறாப்புல என்ன புதுறது? இன்னுமா பிரியல? அப்புறானே இருக்கிறியா? இதுவே பிரியல எல்லாம் ஒரு. அச்சி அந்த குடியிருப்புல எல்லாரும் மஞ்ச கட்சியில சேர்ந்தாச்சுல்ல? ஐயா பேர சொன்ன உடனே அம்புட்டு பேரும் கட்சியில சேர்ந்துட்டானுல்ல. எத்தனை குடி பறக்குதுன்னு? இருபத்தஞ்சு இருக்குதுங்க. இருபத்தஞ்சா? இருபத்தாறு வீடுங்க இருக்கணுமே அங்கிட்டு. ஒருத்தன் கொஞ்சம் விவகாரம் பிடிச்சவனா இருக்கான், கட்சியும் வேணாம் ஒண்ணு வேணாம் போயான்ட்டான். என் பேரை சொல்லியுமா? அவன் சொன்னதை அப்படியே சொல்லட்டுமா ஐயா? உலகநாத என்ன பெரிய இடுமஞ்சாமியா, அவங்க சொன்ன உடனே நாங்க கட்சியில சேர்ந்துடணுமான்ட்டா ஐயா? யார் அவன்? அதான் சட்டி பானை வேறு கொம்பன். பெரிய கொம்பனாவே. எனக்கு பிடிக்காதீங்களா? இவங்களுக்கு பிடிக்காதாம்ல, நமக்கு என்ன பிடிக்கும்னு
சொல்லல இவங்ககிட்ட. கண்ணி கிளியாத பொண்ணுகளத்த எனக்கு பிடிக்கும். ஆனா இவனுக்கு கல்யாணம் ஆன பொம்பளைங்க தான் எனக்கு பிடிக்கும். ஐயா, சித்த நேரம் பேசணும், சௌரியப்படுமா? சொல்லு. என்னை இப்படி தனக்கு உற வச்சிட்டீர்கள் ஐயா? புரியுதாப்ல சொல்லு. கைவாளித்தனாலாம் இப்ப ரொம்ப சல்லிசா போச்சு உமக்கு. கட்சியில சேர சொல்லி ஊர் ஊரா போகுது, வம்பர் பண்ணிருக்காளாமே உமால. என்ன சல சலன்னு பேசிக்கிட்டே போற? ஓல பாயில நாய் மோட்ட மாதிரி. பொட்டைக்கு இருக்கிறவங்க மூணு பேரு ஊட்டுக்குள்ள போய் பாவம் அந்த சிவகாமி பொம்பளைய வலை வந்த பண்ணி கட்சிக்கு ஆள் பிடிக்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீர் செய்வீர்னு நான் நினைக்கல ஐயா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. முன்னுக்கு நின்று நீர் தான் நடந்திருக்கீரு. நான் தான் இல்லைன்னு சொல்றல. இல்லன்னு சொல்லி இல்லன்னு சொல்லி மேலட்டி போட்டு தாண்டுவீரையா? நீ பேசிக்கிட்டே போற சிலுவாய கிழிச்சிருவேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சுதான் இது நடந்திருக்குன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? ப்ரூவ் பண்ணணுமா? ப்ரூவ்? ஆறோ மூணு கம்புக்காரனாக வந்திருந்தாங்களே, அவகிட்ட நீங்க குசு குசு பேச அனுப்புறீரே, அதை நான் பாத்துட்டேன். ஒழுங்க கச்சி நடத்துறவங்கன்னா காசுக்கு கம்பெடுக்கிறவங்க சாவாசம் எதுக்கு? அவனுக்கு காசி படுத்து மாட்ட வச்சிருக்கிற உமக்கு கம்புக்கார சங்காத்தா எதுக்கு? உன்னை பிடிச்ச சாமி மலையேறிட்டா இல்லையா? தேமொழி கண்ணு, என் பட்டு குஞ்சம் இந்த குளிப்பாட்டுக்கெல்லாம் நான் மசிந்திர மாட்டேன். இந்த பாரு, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. பச்சிய வேணா நீ கேட்டு பாரு. புருஷ பஞ்சாயத்துக்கு மத்தியில் ஆறியாத பச்சி உங்க தோல்ல இருந்திருக்க செவியும் கிடைக்காம கேட்ட கேள்விக்கு விளக்கம் சொல்லு. நீ இதெல்லாம் பெருசா திட்டம் போட்டா செஞ்சாங்க. அந்த குடியிருப்புல அந்த ஒரு ஆள் மட்டும் கட்சியில சேர மாட்டேன்னு அடம் பிடிச்சான். பேச்சு பராக்கல ஏதோ சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கவனின்னு ஓவரா கவனிச்சிட்டானுங்க போல இருக்கு. அந்த பொம்பளை அழுதாலு இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு. அந்த கம்புக்காரன் அவளுக்கு செஞ்ச அக்குருவோ எனக்கு எனக்கு நேர்ந்த மாதிரி இப்ப தோடுது. என்ன அவ என்ன ஏன் விட்டுதான் நீ இல்ல? உம்மை குத்த சொல்லி பரவசனம் இல்லையா? இப்ப உமக்கு பகசம் வந்துருச்சுல்ல, அதே கூடவே பகரம் வந்துருச்சு. என் மனசுல கோபுரமா வசந்து நின்னவர் இப்படி குப்பம் மேல சரிஞ்சுட்டீரையா? இங்கிட்டு வாரும் ஐயா, வாரும். துப்புரவா இருந்த உம்ம மனசுல எப்படி தூசி படைஞ்சு கிடக்கு தெரியணும் ஐயா? இங்கிட்டு பாரு, இந்த பழம ஒண்ணு சொல்லுதையா உம்ம மனசுல எப்படி தூசி படைய ஆரம்பிச்சுட்டு? இதுல ஒரு நல்ல வாக்கியம் எழுதி எப்படி நாளாச்சியா? அதே நீர் நல்லதை நினைச்சு எப்படி நாளாச்சு? இங்க நீர ரோச்சு பாரு விளங்கும். ஐயா வாங்கய்யா, எங்க ஐயா வந்துட்டு இருக்காங்க. நல்ல செய்தியோட வந்திருக்காரு உங்க ஐயா. வாங்க மாமா. தேமொழி, உங்க அண்ணன் வாராம்மா. நாளைக்கு மதராஸ்ல இருந்து வாரதா தவால் வந்திருக்கு. இந்தா சுதந்திரம் வரப்போதா? சுதந்திரமா? அது அது எங்க அண்ணன் பேரு. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம் பிறந்தவன், அதான் அப்படி பேர் வச்ச. இப்ப ஒரு புல்லாண்டாமுக்கு இருக்கிறத நீர் சொல்லவே இல்லையே. சின்ன வயசுலயோ ஓடி போயிட்டான், புறவு தகவலே காணும். நானும் யாருகிட்டையும் சொல்லிக்கிடுறது இல்ல. என்ன அண்ணன் வர்றாங்கிற சந்தோஷத்துல அப்படியே நின்னுகிட்டு இருக்க. சீக்கிரம் உங்களுக்கு எல்லாம் பலாரம் ரெடி பண்ணுவேன். நாய்க்கிற, நாளைக்கு 5:30 மணிக்கு பஸ். நீர் தான் போய் கூட்டியாருன்னா என் பையன சுதந்திரம் இல்ல வருது. பேண்ட் வாதியத்தோட கூட்டியாரன்.
ஐயா, நான் இன்னைக்கு இங்கிட்டு பெண் கட்டிலேயே படுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு பெண் கட்டிலேயே படுத்துக்கிறேன்னு சொன்னேன்ல. ஏன்? சண்டைக்கு பருவு கோவம் இன்னும் ஆறல இல்ல. அதே கைய நினைக்காமலயே வந்து படுத்துட்டீரு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எனக்கு பசி இல்ல, அதான் சாப்பாடு வேணான்ட்டேன். சரி, இந்த லைட் அமைத்துட்டு போயிருவா. படிக்கீர் இல்ல படி. என்ன, அங்கிருந்து பாக்குறப்ப ஏதோ கருப்பா தெரிஞ்சிச்சு. போயிருச்சு. கூப்பிட்டீரா? இப்படி வா, திரும்பு. என்ன பூச்சி, போயிடுச்சு. ஒண்ணு வேணாம். என் பொறுமை ரொம்ப சோதிக்கிற. ஊர்ல எனக்கு போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுக்கறதப்ப நான் ஒன்ன கட்டிக்கிட்டேன். என்கிட்டே நீ மறந்து பிடிக்கிற. என்ன மிருக பாக்குறதே நீதான். தாராளமா போயால சத்தர்த்து சோத்துக்கு தாத்தா எங்கார் உத்தரவியு பாதையில கொந்திருக்கிறியே. ஒரு வேற இந்த ஒரே மனதும் நினைச்சேன். என்னால சீமையை வித்தவங்கனக்கா பேசுத? சீமையை வைக்க முடியல. ஆனா சீமக்காரங்களை சீட்டு கொடுத்து அனுப்பினதே நான் தான். என்னாலே சொல்லுதே. என் பேரு சுதந்திரம். அட பாவி, நீதான் சுதந்திரமா? உனக்காகத்தாலே காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த சைஸ்ல எதிர்பார்க்கல. ஆமா, உங்க அப்பா எப்படி கரெக்டா சுதந்திரம்னு உனக்கு பேர் வச்சாரு? 1947 பிறந்தேன். அப்ப சுதந்திர வயசாவதா உனக்கு? அதான் நீயும் வளரவே இல்லை. எனக்கு ஏன்பா பொல்லாப்பு? சுதந்திரத்தோட கதையவாமா கேக்குற? வாழ்க்கையே சளிச்சு போச்சு. குளிப்பெடுத்து ஓடி போனேன் தோற பட்டணத்துக்கு. தமா சொண்டு வயசுல என்னமோ பெருசா கீச்சு போடலான்னு முடியலே கண்ணு. கடோசியில மாட்டிக்கணம்மா சினிமாக்காரன் கையில. என் உருவத்தை வச்சு
தமாஸ் பண்ற மாதிரியே எல்லா சினிமால யூஸ் பண்ணிக்கினாங்க. குரங்கு மாதிரி எல்லாம் ஆட சொன்னாங்க, தபாயிச்சாங்க. சுதந்திரத்தை எல்லா பயல்களும் தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லு. ஆமா நைனா, எத்தனையோ நாள் பீச்சாங்கிற ஓரத்துல சிலையோட சிலையா குந்துக்குன்னு அழுதுகிறேன் கண்ணு. சுதந்திரத்தை அழ விட்டுருக்காங்களேப்பா. நீ என்னதான் சொல்லு கண்ணு, பட்டணம் போய் தான் நாயக்கரே நான் கெட்டு போட்டேன். பட்டணம் போய் சுதந்திரம், நீ மட்டும் கெட்டு போல தமிழும் கெட்டு போயிருச்சு. வணக்கம்மா. சுகமா இருக்கியதா? வணக்கம்மா. சுகமா இருக்கியதா? வணக்கம்மா. சுகமா இருக்கியதா? வணக்கம்மா. நாயக்கரையா, ஒரு ஆளு போற வர பொம்பளைங்கள கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், ஏன்? பொம்பளைங்கள்லாம் தாய்க்குலம் இல்லையா? சனநாயகத்துல பொம்பளைங்களை பார்த்தா கும்புனால அதான் அரசியல். எனக்கு அரசியலும் புரியல, சனநாயகமும் புரியல. சுதந்திரத்துக்கே புரியலன்னா எப்படி இல்ல? இந்த நாட்டுல பல விஷயங்கள் எனக்கு விளங்கவே இல்லை. நீ ஏன் வந்தேன்னு எனக்கு விளங்கல. இந்த ஊருக்கு ஏன் வந்தேன்னா? இல்ல சுதந்திரம், நீ ஏன் பிறந்தேன்னே எனக்கு விளங்கல. தாங்கள் நிஜ கிருஷ்ணர் தானா? ஆமா. உங்கள் ஓட்டு யாருக்கு? இதுல என்ன சந்தேகம்? என்டிஆருக்கு தான். என்டிஆரா? ஆமாம், அவர்தான் என் வேடத்தை அடிக்கடி போட்டு என்னை பிரபலப்படுத்தியவர். அப்படி என்றால் தாங்கள் ஆந்திரா அல்லவா செல்ல வேண்டும்? ஓஹோ, அப்படியா? போயா ஒட்டு போடும் கியூவில் இன்னொரு விநாயகரா? நான் நவசக்தி விநாயகர். தாங்கள்? நான் வரசக்தி விநாயகர். ஓஹோ, விநாயகரே. கடைசி வரைக்கும் ஓட்டு போட வராங்களே, தபாய்ச்சிட்டீங்களே. இந்த சனநாயகத்துல ஏகப்பட்ட ஓட்டே இருக்கு, அதனால தேர்தல்ல ஓட்டு போடுறது இல்லைன்னு ஒரு கொள்கை வச்சிருக்கேன். உங்களை எல்லாம் தூக்குல போடணும். உன் மச்சானுக்கு ஒரு ஓட்டு போச்சேன்னு கோபத்துல பேசுறியால? அது எப்படி போகும்? நான் தான் ஓட்டு போடலையே. உங்க ஓட்டு தான் நான் போட்டேனே. பாவி, சுதந்திரமே திருட்டு ஓட்டு போடலாமால? உன்னை யார் தூக்கல போடுறது? நல்ல தேர்தலையா அது? தேர்தல பாடு தெரிஞ்சதாடு கையில காசு வாயில தோசை, கையில காசு வாயில தோசை. குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற, குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற. என்ன ஆனா என்ன அண்ணாச்சு, சனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சு, நம்ம சனநாயகம் வாழ்ந்தா போதும் அண்ணாச்சு. சனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சு, நம்ம சனநாயகம் வாழ்ந்தா போதும் அண்ணாச்சு. வாழ்க சனநாயகம், வாழ்க சனநாயகம், வாழ்க சனநாயகம், வாழ்க சனநாயகம். கையில காசு வாயில தோசை, கையில காசு வாயில தோசை. குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற, குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற. அஞ்சு வருஷ தீபாவளி திருநா அசந்தா சூரியன் மேலையும் போஸ்டர ஒட்டு. கையில காசு வாயில தோசை, கையில் உள்ள வாக்குரிமை சீட்டு அத வாக்கரிசி போல நீயும் பொட்டியில கொட்டு. கொடி மரங்க ஊரெல்லாம் முளைச்சி அட நிக்கு தட பணமாக வரைச்சு. காந்தி அண்ணா காமராசர் பொழைச்சு வந்திடுவார் நம்ம எல்லாம் நினைச்சு.
கட்சி நூறு உண்டு சாவு ராசாவே சேர்தல் சர்க்கஸ் தான் ஆஹா கரகோஷம் நரியின் கனவில் எலும்பு மழதாம் இது குடிமகம் பேச்சு கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற செத்தவனும் ஓட்டு போட வருவான் அசந்தா செத்தவன் கூட ஒண்ணு கூடி கட்சியமப்பான் கையில காசு வாயில தோசை ஓட்டு போட தானா நாம பிறந்தோம் நம்ம வயச கூட தேர்தல் வச்சே அளந்தோம் தாய் குலத்து மவுஸ் என்ன குறவா கட்சி எல்லாம் கால சுத்து போறவா அலங்காரம் சேரி எல்லாம் புதுசா அவங்களுக்கும் காட்டுல மழை ஒரு நாள் நாடில்ல ஆனா நாமேதான் ராசா ஆனோமே போத போதாதா குடிடா தலைவா குடிடா நிறைய ராசா இது குடிமகம் பேச்சு ஆமா கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற என்ன ஆனா என்ன அண்ணாச்சு சனங்க என்ன ஆனா என்ன அண்ணாச்சு நம்ம சனநாயகம் வாழ்ந்த போது மண்ணாச்சு வாழ்க சனநாயகம் வாழ்க சனநாயகம் வாழ்க சனநாயகம் வாழ்க சனநாயகம் கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை கையில காசு வாயில தோசை கையில வாக்காள பெருமக்கள் வாழ்க வாக்காள பெருமக்கள் வாழ்க எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை சுயேட்சை உறுப்பினர்கள் சிலர் ஆதரவுடன் மந்திரி சபை அமைத்துவிட முடியும் என்று மஞ்சள் கட்சி தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஆனால் பெரும்பான்மை ஆதரவு தங்களுக்கே இருப்பதாக ஊதா கட்சி தலைவர் எதிரறிக்கை விடுத்துள்ளார் பச்சையூர் எம்எல்ஏயை கடத்தி சென்று மிரட்டி ஊதா கட்சியில் சேர்த்துக் கொண்டதாக எம்எல்ஏயின் ஆசை நாயகி புகார் ஆசை நாயகியா அப்படி என்ன சின்ன வீடா பிரியம்படியா சொல்ல வேண்டியதானே அவர்கள் மிரட்டியதை வீடியோ படம் பிடித்து விட்டதாக எதிர்கட்சியினர் சவால் மாட்டிக்கினாங்களா அவசரப்படாதேல கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட வீடியோ படத்தை போட்டு பார்த்தபோது அது சில்க் 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 படமாக இருக்கவே கோர்ட்டில் ஒரே குழப்பம் என்ன குழப்பம் இதுதானே சான்ஸ் சிலுக்கு படத்தை பார்க்க வேண்டியதானே சிரிக்காதல நான் சிரிப்பேன் சிரிக்காதல சுதந்திரம் சிரிப்பா சிரிக்கப்படாதல தொகுதி எம்எல்ஏ திரு உலகநாதன் அவர்கள் மஞ்சள் கட்சியில் இருந்து ஊதா கட்சிக்கு மாறினார் இதனால் ஊதா கட்சி மந்திரி சபை அமைக்கும் தகுதியை பெற்றிருப்பதாக தெரிய வருகிறது நாளைய தினம் ஆளுநர் மாளிகையில் ஊதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்களின் தலைகளை ஆளுநர் நேரடியாக எண்ணி பார்க்க இருக்கிறார் உலகத்திலேயே சிறந்த ஜனநாயக நாடாக பாரதம் திகழ்கிறது என்று ஜப்பானிய பிரதமர் நேற்றைய விருந்தில் பாரதத்துக்கு பாராட்டு தெரிவித்தார் குழந்தையும் கையுமா என்னைய வீட்டு கூட்டிட்டு போனாச்சும் அவங்க வந்திருக்கலாம் இல்ல ஆறு உமா மவிந்தே எம்மாவனா ஆறு சொன்னா என்ன விந்தைய பேசுதீரு இன்னும் பார்க்க போறீல்ல விந்தையெல்லாம் இதான் தாய் நம்ம வீடு இப்போ என்னங்கய்யா ஏது இது நம்ம வீடா என்ன புத்தி கேட்டு இம்பிட்டு பெரிய வீடு
விளக்கலையா எனக்கு ஒண்ணும்? இந்த வீட்டை பார்த்தவனே நீ 1000 கேள்வி கேட்பேன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல? சொல்லு சொல்லுமியா, எப்படி கிடைச்சது இம்பிடி பணம்? நானே மா சம்பாச்சதா? அப்போ நான் பரபரையா கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதாங்கிரா? என்ன பெருசா கேள்விப்பட்டுட்ட? ஊதா கட்சியில சேர 2 லட்சம் ரூபாய் நீ கைக்குள்ள வாங்கறதா சொல்லிக்கிறாளே. சொல்லிட்டு போட்டோம், நான் அதை பத்தி கவலைப்படல. வீடு எப்படி இருக்கு சொல்லு. பூத மாதிரி வீட்டை பார்த்த உடனே பூரிச்சு போயிடுறாரு பாத்தீரா? பதுக்கு பதுக்கு நிச்சயா செஞ்ச பாவத்துக்கு சாட்சியா? போதும்டி, என்னமா குத்தவாளி குண்டுல நிறுத்தி வச்சு குறுக்கு விசாரணை பண்ற மாதிரி. பறவு, நீ குத்தவாளி இல்லையா சுத்தவாளியா? காசு காசுப்பட்டு கச்சி மாறிக்கிறேயா? இது தப்ப தெரியலையா உமக்கு? கச்சி மாறுறது தப்புன்னு நம்ம நாட்டுல சட்டம் ஏதாவது இருக்கா இல்லையே? அது குத்தம்னு எப்பவாவது கோர்ட்டு சொல்லியிருக்கா இல்லையே? அப்புறம் என்ன, சட்டத்துக்கு விரோதமா ஏதாவது செஞ்சிருக்கனா? சரியா, கல்யாணமான ஒரு பொம்பளை தான் புருஷனை விட்டுட்டு இன்னொரு ஆம்பளையோட கூட சுகம் அனுபவிக்கிறது தப்புன்னு சொல்ற போல சட்டம் இருக்குதாயா? சொல்லுவியா? தப்பு இல்லைன்னு அந்த பொம்பளை கட்சி ஆடினா அது ஒத்துக்குவீராயா? சோரம் போனவர் தானே அவ்வளவு சொல்லுவீரு? சம்பந்தம் இல்லாம பேசாத. என்னையா சம்பந்தம் இல்ல? நீ செஞ்சதுக்கும் இதுக்கும் என்ன வேத்துமேங்க? பொம்பளைங்க சொல்ல கூச்சப்படுற விஷயங்களை ரொம்ப சாதாரணமா சொல்ல ஆரம்பிச்சிட்ட. கூச்சப்படுற விஷயங்களை நீரை செய்ய ஆரம்பிச்சிட்டீரையா? எந்த பாவியோ உமக்கு செய்வன வச்சது? 6 நடந்த கால் தடுத்து மிதிச்சிட்டீரையா? இந்த பாரு, என் செய்கைகளுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அடுப்பாங்கறையோட நின்னுக்க. பொஞ்சாதினா போட்டு வச்சத திங்கணும், தூக்கி வச்சத செமக்கணும். அப்படித்தானே பொஞ்சாதி? புரிஞ்சுகிட்டா சரி. புருஷன் தப்பான வழியில போனா அவனுக்கு புத்தி சொல்லி திருத்துறதும் பொஞ்சாதியோட சொல்லின்னு நான் படிச்சது இல்லையா? ஆனா பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன். அதையெல்லாம் மறந்து ஒத்துக்கு மத்தால படிச்சிருந்தீங்களா? என்னடி பெருசா வேதம் படிச்சுக்கிட்டே போறேன்? இப்ப சொல்றேன் கேளு. கட்சி விஷயத்தை பத்தியோ என் பொது வாழ்க்கையை பத்தியோ என்ன ஏது இனிமே கேட்டினா பல்ல உடைச்சிடுவேன். கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்க வேண்டியவதான் பொஞ்சாதி. இன்னொரு வட்டம் சொல்லு. கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்க வேண்டியவதான் பொஞ்சாதி. இன்ன சொன்னா பக்கத்துல படுன்னா படுத்துக்க வேண்டிய கழுதான் பொஞ்சாதி. அடுப்பாங்கறியோட நின்னுக்கான்னு அப்பன் சொன்னீது, இப்போ படுக்கறைக்கு வேண்டிருக்குதாளோ பொஞ்சாதி? என்ன மன்னிச்சுக்கிறோமையா, உம பிராயத்தை மட்டும் பார்த்து மயங்கி போய் என் கழுத்தை நீக்கியா? நானு உம பல்லு வரிசைக்கும் பட்டக்கார நெத்திக்கும் மட்டும் இல்ல என் ஆசைப்பட்டது. உம சொல்ல உறுதியிலே தூக்கி போன நானு பொஞ்சாதின்னு கொத்தடுமே இல்லையா? உம கணக்குல பொஞ்சாதின்னா அதான் தாப்பரியம்னா ஏன் முழுதையும் கேட்டுக்கிறோமையா? இந்த படுக்கையை உம்மோட பாங்குகிட்டு வெறும் சுகம் கொடுக்க மட்டும் பொஞ்சாதியா இருக்க என்னால இயலாதையா? கூட்டப்பெல்லாம் முந்தி இருக்கிற மிஷினா மட்டும் இருக்க என் மனசு ஒப்பாதையா? என்னடி சபதமா போடுற மங்காமா மாதிரி? ஐயோ சபதம் போடலையா? சவாப்பு சொன்னேன் அப்படித்தேன். ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி கண்டமேனிக்கு பேசிட்டே இல்ல. பேச வச்சுட்டீரியா? அப்ப இந்த படுக்கறக்குள்ள காலையே வைக்க மாட்டேன் இனிமே. அதே உம் விருப்பம்னா அப்படியே செய்தையா? உன் முடிவுல மாத்தம் இல்ல. உம்ம நடத்தையில மாத்தம் இருந்தா என் முடிவிலையும் மாத்தம் இருக்கும். வாய மூடி கழுத, உனக்காக என்ன மாத்திக்க நான் தயாரல்ல. நல்லா யோசனை பண்ணிக்க. எக்கு தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னா பின்னால் அழுது பிரயோசனம் இல்ல. அச்சப்பட மாட்டேன் இல்ல. அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? இந்த ரூம் விட்டு வெளியே போலாம். Thank you.
உள்ள வாவுள்ள ஏன் அங்கே நிக்கிற? நான் தான் அவளை வர சொன்னேன். என்ன எதுக்குன்னு புரியலையா? நீயே நினைச்சுப்பார். அடுப்பாங்கிற வரைக்கும் தான் பொஞ்சாதியா இருப்பேன்னு நீ வீராப்பு பேசினீல்ல. ஒரு பொட்ட பிள்ளைக்கும் விட்டு வீராப்பு இருந்தா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கும்? படுக்க அறைக்கு பொஞ்சாதியா அவளை வர சொல்லியிருக்கேன். மார்புக்கு தகுந்த மாறாப்புன்னா ஆளுக்கு தகுந்த வீராப்பு இருக்கலாம்ல. ராத்திரிக்கு கைய நினைச்சாச்சா சாப்பிட்டாச்சான்னு கேக்கேன். செத்த நேரம் இருந்தா பருப்பு சோறாக்கி போடுதே, இல்ல நேரம் அங்கிட்டு தானா படுக்க தட்டி போடுதே. சாப்பிட்டாச்சு. Thank you.
முடியுமா? சாமி கையிலேயே கொடிய சொருகிட்டானுங்க பாவம். அரசியல் காத்துல ஐயனாரே ஆளா பறக்காரு. மேற்கொண்டு பேப்பரை படியுங்க. வீடு பத்து எரியுது, என்னப்ப நீ ஊருக்கதை பேசிட்டு இருக்கிற? ஆறு வீடு பத்து எரியுதுங்க. வளங்கிறாப்புல சொல்லல ராசாத்தி மாமா இல்ல அலங்காரம் அத்தை வீட்டோட சேர்த்து வச்சுக்கிட்டாராம் மச்சான். எதிர்பார்த்த நீ சொல்லப்பா, ஆத்தாலே மாவளையும் எட்டி ஒதுச்சு நெஞ்சில் இருக்க மஞ்சா சோறு எடுத்துடுறேன். நீ நெஞ்சில வதப்பியா? ஏணி மேல நின்னுகிட்ட? அது இல்லப்பா, தட்டி கேட்க ஆள் இல்ல நினைப்பா மச்சானுக்கு. சுதந்திரம் எதையுமே தட்டி கேட்க முடியாதபடி உன்ன ஆண்டவன் படைச்சிட்டான்ல, சும்மா கட. ஏய் அலங்காரம், ஊ மூக்க வடைக்கிற. அது வெங்கல மூக்கு உடைக்கிறாராம். நீர் வாரும். புருஷனுக்கும் பொஞ்சாதிக்கும் கூட ஏதோ கட்சின்னு மட்டும் புரிஞ்சிச்சு. அவங்க ரெண்டு பேர் மத்தியில கட்சிக்கு காரணமே கட்சிதான். உமே ஒரு பாகம் பாவம் தேமல் எப்படி இதை தாங்கிக்கிடுவா? அவ இதுக்கெல்லாம் அச்சப்பட மாட்டான் நாயக்கரே. அறுவடை காலத்துல எலிக்கு அஞ்சு பொஞ்சாதி, இப்போ மருமக பிள்ளைக்கு அரசியல் அறுவடை ஆரம்பிச்சிருச்சுல்ல, புரிதால? 1947 பெத்தவராட்சிங்கிற ஒரே மரியாதைக்காகத்தான் இப்ப நீ செய்த காரியத்துக்கு கை நீட்டாம் விட்டேன். எந்திரிச்சு போய் அந்த தட்டனுங்க. ஏய் நீ தொட தேவையில்லை, அவரே தான் வந்து எடுக்கணும். எடுங்க. அலங்காரம் சோறு எடுத்துட்டு வா, உட்காருங்க. சொன்னல்ல குழம்பு சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. மச்சான், மச்சான், வாய வெளியே. என்னையா கத்துற? வணக்கம். அட பாவி, சுதந்திரம் பொஞ்சாதி செத்தாதான் புது மாப்பிள, பொஞ்சாதி இருக்கப்பய புது மாப்பிள ஆயிருக்காரு மச்சான். கேளு, எல்லாம் உண்மை வேலை தானா? அவர் என்ன சொல்றது, என் உடம்புல ரத்தம் தான் ஏன் ஓடுது. ஊர்ல பெரிய மனுஷனா சுத்தரம் ஒண்ட வாரத்தை வெளியே எடுத்து விட்டா என்ன ஆகும்? காரிச்சு போவாங்க.
இதுக்கு ஒரு முடி பார்க்காம இந்த இடத்த விட்டு நான் வெளியே போக போறது இல்ல. இதுக்கு 100 ரூபா அந்த ஆளு உயரத்துக்கு 10 ரூபா போதும்ல. சுதந்திர வளரலைனாலும் வாய்ப்பெருசு, சொன்னபடி செய். என்ன கண்டு பயந்து போய் எங்க ஒளிஞ்சிட்டாரு? வெளியே வர சொல்லியா? பாவி, சுதந்திரத்தையே விலை கொடுத்து வாங்கிட்டானுங்களே. ஐயோ பாவம். தலைவர் சொன்னது போல இப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜனநாயக மாளிகையை கட்டி காக்கவே, மக்கள் வாழ்வு மறுமலர்ச்சி பெறவே, காந்திஜியின் கனவுகள் நனவாகவே நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றோமே தவிர, இப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த ஜனநாயக மாளிகையை கட்டி காக்கவே. ஐயா, என்ன விஷயம்? அடுப்பாங்கிற சொல்லி கூட பார்க்க விட மாட்டேங்க ஆளே. நீர் சொல்லித்தே அப்படி செய்தாகளா, இல்ல அவளாவே நாட்டாமே எடுத்துக்கிட்டாங்களா? இந்த மாதிரி ஒத்த காசுக்கு பிரயோசனம் இல்லாத புகார்லாம் என்கிட்ட கொண்டுட்டு வராத. 1000 வேலை இருக்கு எனக்கு. அப்போ நான் என்ன தயா செய்ய? நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே. பச்சை மேலபடி. எதிர்கட்சியினர் குறிப்பிடுவது போல எங்களுடைய கட்சியை நாங்கள் வளப்படுத்த திருநெல்லி சீமைக்காரி தேம்பி ஏண்டி அழுகிற மாவிடிக்க வாயேண்டி நீ போ நான் தாண்டிவோ மாமியா. அடியே முலையிலே உக்காரடி முக்கட்ட நீ போட்டு கொடி பல்ல பிடுங்கிய சேயி போ பட்டணி வேணோ மடி. அம்மா ராசத்தியம்மா, காலங்காத்தல ஏன் இப்படி லவ்வா லவ்வான்னு சாடமாடியா ஏசுதீங்க? நான் உங்க வம்புக்கு வந்தேனா? ஐயோ 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 ஐயோ,
நான் பாட்டுக்கு பாடிட்டு கிடக்க ஏசின காலேவோ அதானே எங்க அம்மாவை கண்டால உனக்கு ஆவல அவங்களை வம்பு கிழக்கிறதே உன் சோழியா போச்சு நானா வம்பு கிழத்தே அவகுதே மூலல உட்காரு முக்காடு போட்டுக்கொண்டு என்ன பார்த்து பார்த்து பாடுதா அடி அலங்காரம் நான் எங்கிட்ட இருக்கிறதே இவளுக்கு பிடிக்கல என்ன விட்டுடுறி நான் போயிடுறேன் அம்மா அம்மா நீங்க போகணும் இந்த வீட்டு பொட்டிச்சாவி ஏன் இடுப்புதான் இருக்கு நான் சொல்லுதேன் உங்களை பிடிக்காத சிரிக்கி போட்டும் ஆறடி சிரிக்கி ஆறடி ஆறடி வெளியே போனோம் பலவற்ற குசும்பு குண்டாமணிகளா கிழிச்சு உப்பு வச்சிருவேன் சம்மாத்து பண்றீங்களா ஐயோ 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 பாயமுடு உன் எட்டாங்க தவுத்தா தெரியும் நீ ஆறு உன் பவுஸ் என்னன்னு புட்டு நாட்டாம சாஸ்தியா போச்சு பொறுத்து பொறுத்து பாக்க ரப்பேறி போகுது முந்தா நான் பெஞ்ச மழையில நேற்று முளைச்சு சிரிக்கிறீங்களா கிண்டி அறிஞ்சிருவேன் சிரிக்கிற புடுங்க ஏழல பாத்த வேணானுக்கு விரட்டுறேன் பாருங்கடி பல்ல புடுங்கியா சின்ன பாடுவீங்க பாருங்கடி உங்க பல்ல புடுங்குற இந்த ஊட்ட விட்டு வெரசன உங்களை விரட்டாட்டி அப்போ கேளுங்கடி என் உள்ளங்கையில சோறு பொங்கி போடுது உங்களுக்கு பலவற்றைகளா ஏய் சுண்டலிங்களா எங்கடி இருக்கீங்க வெள்ள வாங்கடி பாட்டா பாடுதீங்க நான் பாடுறேன்டி குறுங்கெழுத்து காரியடி சுண்டலி பெண்ணே கோல் குண்டு நீ சொல்லாதடி சுண்டலி பெண்ணே கிளிமூக்கு நீல கிளிமூக்கு காரியடி சுண்டலி பெண்ணே கிருத்துருவம் பண்ணாதடி சுண்டலி பெண்ணே தேமொழி வாழ்க சொல்லு மூணு தர ஐயோ எங்களை கொல்ல வர்றாரு காப்பாத்துக்கலே உடல உருகி மாலையா போட்டு வேண்டி ஏன் இப்படி ஆடு கால் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஐயா நீ அலங்காரத்தை தெருவில் பொறுக்கிறீராமே சொல்லுதாலே இப்போ போய் சொல்லாத மகிழ்ந்துருவேன் ஆமா என்ன இது நான் வாரையா ஓஹோ அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஊர்ல உலகத்துல என் அந்தஸ்து வசந்துக்கிட்டே போற நேரத்துல நீ வீட்டை விட்டே போறது சரியா படுதா உனக்கு வீட்டுக்குள்ள எப்பயும் வெட்டும் குத்தும் நடக்கிறது இன்னும் மந்தச குறைச்சிருமில்ல அதே போறதா முடிவு பண்ணிட்டேன் நல்லா யோசிச்சுக்கிட்டியா
சாமுச்சோடு ரோஸ்ட் பார்த்துட்டேன்ல. தேமொழி, கடைசியா சொல்றேன், ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வீராப்பு இருக்க கூடாது. என்னை விட்டுட்டு போய் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? ஏதோ ஏழைக்கு தக்க எள்ளுருண்டியா வாழ்ந்துட்டு போதே. அப்ப சரி, நீ போகலாம், தாராளமா போகலாம். கொஞ்சம் செலவுக்கு எதுனாச்சும் அஞ்சு பத்து கொடுக்குறேன், வாங்கிட்டு போ. வெறும் அஞ்சு பத்துன்னு நினைச்சிட்டியா? அஞ்சு பத்துன்னா இப்போ உமக்கு பெரிய அஞ்சு பத்துன்னு எனக்கு தெரியுமில்ல. ஒண்ணும் வேணாமியா, கை செலவு இருக்கும்ல. செலவு இருக்கும், கூடவே கை இருக்குல்ல. சரி, வாழ்க. ஒரு நிமிஷம் புள்ள, சோறு பொங்கி போட்டுட்டு போறது. அத்தே, எங்களை வீட்டை விட்டு விரட்டலன்னா உள்ளங்கையில சோறு பொங்கி போடுது என்ன? தொடக்க போட்டில்ல அன்னைக்கு நான் தோத்து போயிட்டேல்ல. வெறுமை சொல்லிட்டா போதுமா? சொன்னபடி செஞ்சிட்டேல்ல. நீ என்னதான் சொல்லு, வாழ்க்கை புறாவும் வாழா வெட்டியா இருக்க முடியுமா? நீ செஞ்ச தப்பு தங்கச்சி, நீ செஞ்ச தப்பு. அப்படி என்ன மச்சான் தப்பு பண்ணிட்டாரு? பெரிசா கச்சு மாறிட்டாரு. சரி, யார் கச்சு மாறலங்கிற? இப்பிருக தலைவருங்க குறைஞ்சி ரெண்டு கச்சில இருந்து அரசியல் என்ன மாறுத்தம் மாறுதல் தேவைன்னு அர்த்தம். அதான் மாறிக்கிறாங்க கச்சி. நீ செத்த சும்மா இருக்கியோ? ஐயா, தப்புன்னு நீ சொல்லிட்டா திரும்ப போய் அவைய காலை விழுந்துடுறேன். சொல்லுமையா தென்மொழி, மனுஷனுடைய நேர்மை அழிஞ்சு போறத பாத்துக்கிட்ட சூசுவான்னு உன்னால இருக்க முடியல தாயே. பாரதியாருடைய எழுத்த நீ படிச்சவில்லதான், ஆனா இந்தால கைக்குள்ள இருக்கிற எட்டியாபுரத்து காத்து உன் மேல படாம இருந்திருக்குமா? நீ செஞ்சதுல தப்பு இல்ல தாயே. என்னைய கேட்டா இந்த நாட்டுக்கு நலாயினி தேவையில்லைங்க, தேன்மொழி தான் தேவைம்ப. ஆமா, என்னால பொட்டியோட கிளம்பிட்ட? நான் மச்சான் வீட்டுக்கு போறேன், வர சொல்லிருக்காரு. எதுக்கு? வேலை பாட்டு கொடுக்கறேன்னு சொன்னாரு. என்ன வேலை? அரசியல் ஆயிரம் வேலை இருக்கு நாயகரே. சுதந்திரம் கட்சி மாறிடுச்சா? சுதந்திரம் ஒருத்தர் கையிலே இருக்கணும்னு சட்டமா? கை மாறிடுச்சு, அவ்வளவுதான். கட்சி மாறினா என்ன, கை மாறினா என்ன? சுதந்திரம் நீ வளருவேங்கிற. வளர்ந்து நீ என்ன சாதிச்ச? பட்டியல் எடு பாப்போம். உன்ன மாதிரி ஆயிரம் பேர் பாத்திருக்கிறேன். சின்ன பேச்சுக்காரன். கஞ்சி கண்ட இடம் கைலாசம் பாங்க, இப்ப எல்லாம் கட்சி கண்ட இடம் தான் கைலாசம். ஆறேழு நாளா நாம் போகும் பாதையில் காத்திருக்கு பொன்னுனி மூக்கு ஏன் கும்பிடுதே சாமி. யாராக்கும் தேன்மொழியோ? திரும்பவும் இங்கிட்டே சோழி பார்க்க வந்துட்டே சாமி. இங்க என்னவாக்கும் ஜோலி பார்க்க வந்தாய்? வேலை காலி இல்லை, நோ வேகன்சி போடு பார்க்கலையோ? எனக்குமா சாமி அதெல்லாம்? நோக்குதான் வேலை இல்லை, காலம் கட்டு கிடக்கு, நான் வேற ஒண்ணும் சொல்லப்படாது, நீ போய்க்கோ. எப்ப வந்தாலும் ஃபேக்டரி கேட் உனக்கு திறந்திருக்கும்னு அன்னைக்கு சொன்னீங்களே சாமி. சொன்னதுண்டு, அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. நோக்கு, வேலை இல்லை, காலம் கட்டு கிடக்கு, நான் வேற ஒண்ணும் சொல்லப்படாது, நீ போய்க்கோ.
என்ன வேலையில சேர்ந்திருக்கியா? வேலை கிடைச்சிருச்சா? வேலை இல்லைன்ட்டானுங்களா? நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த வட்டாரத்துல எது வேணாலும் நடக்கும். விளங்குதா? குழந்தையும் கிள்ளி விட்டு நீரே தூணியும் ஆட்டுதி இருந்த இப்ப விளங்கிருச்சியா? விளங்குனா சரி. குழந்தைக்கு வேணுமா? என் குழந்தை இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. எடுத்துக்க, பரவாயில்லமா, சும்மா தானே இருக்கீங்க, எடுத்துக்க. ஏமாந்துட்டாருமா, குழந்தை மலையில இறங்கி எங்கிட்டோ போயிருச்சு. தேடாத இடம் இல்ல, நாலா பக்கிட்ட ஆளுக தேடிக்கிட்டுதான் இருக்காக. கிடைச்சா நீ செஞ்ச புண்ணியம். அடிச்ச வெள்ளத்தை பாக்குறப்ப நீ மனச கல்லாக்கிக்கிறத தவிர வேற வழி இல்ல தாயி. உழைச்சு உழைச்சு பொஞ்சாதிய புரிஞ்சேன், பிள்ளைய பறி கொடுத்தேன், அப்புறம் என்னயா? மந்திரி பதவி இதோ இதோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு தவிர கண்ணை காட்ட மாட்டேங்கிறாரு. புட்டாய காட்டி காட்டி குழந்தைய மாத்திராப்ல. நான் இல்லாட்டி இந்த வட்டாரத்தில் ஏறியா ஊதா கட்சி? ஐயா, நீங்க மட்டும் கட்சிக்கு வந்துட்டா போதுமா? அம்புட்டு சனங்களை கட்சிக்கு வர வேண்டாமா? ஐயா,
கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிற வேண்டாமான்னு தலைவர் கேட்காக. யார், ஏஎம்மா? இல்ல, டிஎம். ஐயா, எந்த நேரத்திலையும் தேர்தல் மறுபடியும் வரலாம்ங்கிற பயம் வேற. தலைவர் இந்த பக்கெட்டு சுத்து பயணம் வர்றப்ப எங்கிட்டு பார்த்தாலும் மஞ்சக்கொடி தான் கண்டலப்படுதான். எங்கிட்டாச்சும் மஞ்சக்கொடி பறக்கிறத தலைவர் பார்த்துட்டா போதும், அன்னைக்கு முச்சூடும் கண்ணில் பறவெல்லாம் செத்தான். கட்சியில இருக்கிறவங்களே இப்படி செத்துட்டா கட்சி எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குங்க? அதுக்காக கண்ணை முடிக்கிட்டே காரில் போங்கன்னு தலைவர்கிட்ட சொல்ல முடியுமா ஐயா? என்ன பேச விடுங்க ஐயா, நம்ம சாதி காரங்களை எல்லாம் தான் நம்ம கட்சிக்கு இழுத்தாச்சே, இன்ன என்ன பண்ணணுங்கிறாரு? நம்ம சாதி மட்டும் தானே அந்த வட்டாரத்துல, அந்த சாதிக்காரனுங்க ஆயிரக்கணக்கில் இருக்கானுங்களே. அவனுங்க லேசில் மசிய மாட்டானுங்களையா? மசிய வைக்கணுங்க, அப்பதான் மந்திரியாக முடியுங்க. ஐயா, இந்த பக்கிட்டு எங்க பார்த்தாலும் ஊதா கொடி பறக்கணும், நீங்க கொடி கட்டி பறக்கணும் மந்திரியா. நீங்க நேர்ல போய் சந்திச்சு அந்த சனங்களோட பேசி பாருங்க. ஐயா, வட்டில போட்டாச்சு, சாப்பிட வரும். ஐயா, எங்கிட்டு போயிட்டாக? நாய்க்கரையா, எங்க ஐயாவை எங்கனாச்சும் கண்டீங்களா? வீட்லயும் காங்கல, எங்கிட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. தங்கச்சி, நம்ம நயனா மச்சான் கூட டவுனுக்கு போயிருக்காரு. டவுனுக்கா? உன் புருஷன் ஏற்பாடு, கண்ணு ஆபரேஷன் பண்ணி புது கண்ணு பொருத்திக்கிட்டா பார்வை வந்துருமா. 50,000 செலவழிக்க மருமக புள்ள தயாரு, மாமனாரு பெறப்பட்டாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்ல? நல்லவங்களுக்கு அடையாளம் சொல்லிக்காம போறதில்ல. காந்தியவாதிகளே கட்சி மாறுற காலம் இது. எனக்கு ஏன் புள்ள பொல்லாப்பு? வணக்கம். உங்களை பார்த்து பேசலாம்னு தான் வந்தேன். ஏலே, ஐயாவுக்கு ஒரு மாலை கொண்டால. என்ன மாலை போடலாம்? செவ்வந்தி மாலையா? வேற ஜெருமி மாலையா போடுவாங்க? நீங்க கார் வருமா? காலிலே வரும். பின்பகுட்டு சோவரேறி குதிச்சு உள்ற வந்தோம் அக்கா. குடிமூழ்கி போயிருச்சுக்கா, உசுருக்கு பாய்ந்து ஓடியாந்துட்டோம் அக்கா. இப்ப நீதே எங்களை காப்பாத்தணும். எங்க ரெண்டு பேர்த்த சிநேகமும் எங்க ஐயாவுக்கு தெரிஞ்சு போய் ஆடு வெற்ற அருவாள தூக்கிட்டாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு சாதி சனங்க மத்தியில் என்ன தலை குனிய வச்சுட்டேடி? நீங்க நினைக்கிறப்பல்ல நாங்க ஒண்ணு தப்பு காரியம் செஞ்சிடல, அவரு நல்லவர் தான். வாய மூடி புசகிட்ட விட. நெனஞ்ச கோடி குடிக்கிற பைய காதலாம். அவன் சாதி என்ன, நம்ம சாதி என்ன? திமுரு பிடிச்ச அலையிறானுவே அந்த சாதி பயலுக. ஏய், இனிமேட்டு இந்த வீட்டு வாசப்படியை தாண்டின ஒரு ரெண்டு காலையும் தரிச்சு போடுவேன். ஏய், அந்த வெங்கம் பையன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவன் குடல உருவி மாலையா போட்டுக்கிறேன். சரி, பொழுது விடிஞ்சு யோசிச்சுக்கலாம். சபைக்கு இங்கே தங்கிக்கிருங்க. ஆஹாரம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுக்கா. இங்கிட்டு உங்களுக்கு உறங்க மட்டும்தான் இடம் கொடுக்க. ஏதும் தப்பு தண்டா ஏற்படாது, அதுக்கு நான் அட்டாளி ஆயிருப்படாது. வழங்கிருக்கும்னு நினைக்கேன். தருத்திரியம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மலை அருவிதான். ஏன் அருவிய குத்த சொல்லிட்டீரு? குறவு ஊரனா என்னைய பார்க்க ஏலாட்டி எல்லாம் கே கலத்தி
அருவி வழியா கீழே அனுப்புனுவீரே, மறந்துட்டீல? நம்ம ரெண்டு பேத்த நேசமோ இந்த அருவி சாட்சியாத்தானே வளர்ந்துச்சு, அதையும் சொல்லுதேன். ஒரு புதிர சொல்லுதே, ஊருக்கெல்லாம் ஒரே துப்பட்டி, அது என்ன தலைமறைவா இருக்கையில விடுவா புதிரு செவடன் உறங்க பிள்ள. ரத்தம் கொதிக்குதுங்க ஐயா. அந்த ஜாதிக்காரனு அம்பிட்டு பசங்களும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் பச்சி. ஊதா கட்சியிலையும் சேர வச்சிடணும், ஒரே கல்லுல ரெண்டு மாங்க அடிச்சிடணும். எப்படி செய்யலாம்? அனுப்பிள்ள உதவுன மாதிரி ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். பழிக்கு பழி வாங்கிடலாம், அம்புட்டு பயல்களையும் பயங்காட்டியே ஊதா கட்சியில சேர வச்சிடலாம். என்ன பண்ணலாம்? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். இந்த சுடலி பலவேசம் காதல் விவகாரம் யாவும் இருக்குங்களா? அது பெரிய ஜாதி கலவரத்துல கொண்டு போய் விட்டுடுமோன்னு நான் கூட பயந்தேன். நல்ல காலம் அடங்கி போச்சு. அடங்கி போகலங்க, அமுங்கி கிடக்கு. அம்புடுத்தேன், அதையே ஊதி விட்டா போதும். அதுக்கு ஒரு ஊட்டு கொடுக்க நாம தயாரா? ஊட்டா? காவு கொடுக்கணும் தெரியா? அந்த சாதிக்கார பயக கொட்டத்தை அடைக்கிறலாம். என்னப்பா நீ மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறேன்? ஐயா, சுடலி யாரு? நம்ம சாதிக்கார பல வேஷம் உங்களை அவமானப்படுத்தினானுவளே அந்த சாதிக்கார பய. நான் சொல்ல போற அனில் ரோசனைக்கு ஐயோன்னு படாது. என்னல சுடலி பொண்ண நாமே தீத்து கட்டிட்டு அந்த பழியை எதிர்ச்சாதிக்காரங்க மேல போட்டா போதும். மிச்சத்தை நம்ம சாதி ஆளுங்க கவனிச்சுக்குவாங்க. ஐயோ, அதான் அப்பவே சொன்னல, இது அனில் ரோசனையா? என்னையா அது? தலைவருக்கு தெரிஞ்சதுன்னா? தெரிஞ்சா அன்பு பண்புன்னு ஏதாச்சும் திருக்குறள் சொல்லுவாரு. தெரியாம செய்ய போறோம், நீங்களும் கண்டு காணாம இருந்துருங்க. அப்பத்தே அரசியல் நடத்த முடியும். என்ன ரோசிக்கிறீங்க? இப்ப நடக்க போறது உங்களுக்கு தெரியாதது மாதிரியே இருக்கட்டுங்கல்ல. சொல்லிட்டீல்ல, ஒரு காதுல சொன்னேன், இன்னொரு காது வழியா போயிருச்சுல்ல. ஐயா, பலியாடு சுடலி, வெட்ட போற பூசாரி வண்டி மலையா. என் காதுல விழாத மாதிரியே இருந்துட்டு போட்டோம். ஆனா காதும் காது வச்சாப்ல.
சுடலி அருவியில சாப்பிடறது முன்கூட்டியே சுடலிக்கு தெரிஞ்சிருக்குக்கா. அத அருவி வழியா பழவே அனுப்பியிருக்கா. அன்னைக்கு அவ போட்ட புதிருக்கு இன்னைக்கு தான் கார்த்த விளங்கிச்சு. சாவு வந்துருச்சுக்கா. அத அவ வரல. என்ன நிலையப்பா, எப்படி இருக்க? போன தடவை கறி வாங்க வந்தப்போ ஓமாவா சுடலி இருந்தா, இழுத்து வச்சு புதிர் போட்டா, முதல்ல முடிச்சேன், அப்புறம் விளக்கம் சொன்னான். கடைசியா கேட்டா எழுதாத எழுத்து எதுன்னு போட்டு. எனக்கு அப்பம் தெரியல, அவ செத்த புறந்தேன் தெரிஞ்சது எழுதாத எழுத்து தலையெழுத்துன்னு போட்டு. குளிக்க போன புள்ள வழுகி அருவியில் விழுந்து எப்படி ஒரு தலையெழுத்து பாரு. ஆமா, வீட்டை விட்டு வெளியே போறப்போ சுடலி என்ன சொல்லிட்டு போனா? சுண்ணாம்பு வாங்கிட்டு இந்த வந்துடுறேன்ட்டு போனா. ஆனா வரல. வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு சொல்றவன் நான் இல்ல. செத்தயிரு, அவ தானா வழி விழுந்துட்டாங்கிறது நிஜமா இருக்குங்கிற. இந்த பலவையை பாரு, சுடலி எழுதுனது தானா சுண்ணாம்பால. அருவி பக்கம் கிடந்துச்சு. வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். மற்றவங்களுக்கு புரியாதபடிக்கு சுண்ணாம்பாலை எழுதி உனக்கு குழு கொடுத்துட்டு போயிருக்காப்பா ஓமாவா. அதாவது எதிரி வந்ததினால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். விளங்குதா? அந்த பலவேசம் சாதிக்கார பயலவதே அவளை பிடிச்சி எடுத்துட்டு போய் அருவியில தள்ளிருக்கானவன். எனக்கு என்பா வம்பு. அப்புறம் ஆடுகளை விட்டுட்டு ஆளுங்களையே வெட்ட கிளம்பிடுவே. நீ ஒரு அரை கிலோ போடு. ஐயா, கார் டயர்ல காத்த புடிங்க விட்டானவள்ல, அதுக்கு பழிக்கு பழி. ஊதா சோதான ஆட் போட்டானவள்ல, அம்புட்டு பயல்களுக்கும் ஆட்டங்கண்டு போயிருச்சு. மிஞ்சி இருக்கிற எதிர் சாதிக்கார பயல்களும் தலைதறிக்க ஓடியாந்து ஊதா கட்சி ஆபீஸ்ல கியூல நிக்கிறானுவ. கட்சியில சேர்த்துக்க சொல்லி ஊர் முச்சு விடு ஊதா குடிதே. பயத்துல வீட்டுக்கு வீடு நாலஞ்சு கூடி ஏத்திட்டானுவ. ஆமா, உங்களை நேரில் பார்த்து மாப்பு கேட்கணும்னுட்டு அந்த சாதி ஊர் தலைங்கள்லாம் நம்ம கட்சி ஆபீஸ்ல காத்து கிடக்கானுங்க. நாலு மணி நேரமா நிக்கானுங்க. வாரியடா. என்ன நாலு மணி நேரம் நிக்கட்டும்? சனநாயக பூசணிக்கா போனா தெரியாது, கடுகு போனா போதியா போதியா பொல்லாப்பு. நானே புட்டையா வாய்ப்பூட்டு. இனி மேட்டு ஏதும். ஐயா ஒரு நிமிஷம், உங்க சம்சாரம் வந்திருக்காங்க. யாரு? அலங்கா தேமொழி அம்மா. மேல வர சொல்லு. புரியல. இப்படி ஒரு கொலை செஞ்சுட்டு எப்படியா பதப்பரம் இல்லாம உமால இருக்க முடியுது? சரி தேமொழி, நான் இருக்கிற உலகம் பெரிய சூதாட்ட உலகம். சதுரங்க காய்களை எந்த நேரத்துல எப்படி நகர்த்தணுங்கிறத பொறுத்துதான் வெற்றி தோல்வியே இருக்கு. சில நேரத்துல காய்கள் வெட்டப்படுறதும் உண்டு. நீ சுடலிய பத்தி சொல்ற. அரசியல் கொலைகளுக்கு ஐயோ பாவம் கிடையாது. ஊருக்கு மழை பெய்யணும்னா மாரியம்மனுக்கு காவு கொடுக்கிற மாதிரி. நீ தான் இந்த கொலையை செஞ்சதா ஒத்துக்கிறீரா? நானே செய்யல.
நான் விருப்பப்பட்டு நடக்கல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. உம்ம நெஞ்சில துளியீரம் கூட மிச்சமில்லையா? இல்ல, ஒத்துக்கிறேன். செஞ்ச அக்ரூ எல்லாம் நான் தானே. கச்சி ஆடுறேனையா? கச்சி. அதான் கச்சி, அதான் அரசியல். ஆமா தேமொழி, நீ ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டிய. அந்த உலகநாதி செத்து போயிட்டான். அவனை சாகடிச்சது தனி மனித ஆசை. ஓரளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பும் கூட இவன் உளுத்து போன புழுத்து போன உலகநாதி. போதுமா? எங்க போற? இன்னும் செத்து நேரம் இங்கிட்டு நின்னா என் மனசையும் மாத்திப்பிடுவோன்னு அச்சம் வந்துருச்சியா? மாத்தத்தான் போறேன். கேளு, ஒரு சாத ஆளுக்கு இவ்வளவு பெரிய ஹோதா வந்திருக்கு. ஏன் இன்ன வரப்போகுது? தேமொழி, அசோகவனத்து சீதையா எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற? புருஷனோட வாழ்றதா எந்த பெண்ணுக்கும் பெருமை. முதல்ல அந்த பின் கொசுவத்தை மாத்திக்கட்டு. என்ன நடைமுறை பாவனைகளை மாத்திக்க, கார்ல ஏறு, ராணி மாதிரி நகர வலம் வா. வீட்டை பொறுத்த வரைக்கும் உன் இடம் இன்னும் காலியாத்தான் இருக்கு. அலங்காரம் எங்கே ஓடி போயிட்டா? பேசிக்கிட்டே இருக்கல, எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? பொடி பைத்தியக்காரி, உன்னை பார்த்தா அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியல. உன்னால எதை ப்ரூவ் பண்ண முடியும்? உனக்கு சாதகமா யார் சாட்சி சொல்லுவா? நான் பேசினதையெல்லாம் டேப்ல ஒலிப்பதிவு பண்ணிட்டியா? என் செல்வாக்கு எனக்கு வக்காலத்து வாங்கும். என் கட்சி எனக்கு பக்க பலமா இருக்கு. உன்னை பைத்தியக்காரியும் வாங்க, இன்னொரு பொம்பளைய நான் சேர்த்துக்கிட்டேங்கிற வஞ்சத்துல வீண் பழி சுமத்துறதா உன்னைத்தான் பரிகாசம் பண்ணுவாங்க. இந்த உலகத்தை, இந்த அமைப்ப நீ ஒருத்தி திருத்திட போறியா? ஆனானப்பட்டவெல்லாம் திருத்த பார்த்துட்டு திரும்பி பார்க்க ஓடி போயிருக்காங்க. திருத்த வந்த இன்ன சில பேரு திருத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதையே பொழப்பா மாத்திக்கிட்டாங்க. பேசாம நான் சொல்றபடி கேளு. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? நம்ம கல்யாண நாள். நம்ம கல்யாண நாளை இந்தியா புறாவும் கொண்டாடுவாங்கன்னு நான் அடிக்கடி சொன்னேன். ஏன் ஞாபகம் இல்லையா? சுதந்திர தினத்தன்னைக்கு தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. நாளைக்கு சுதந்திர தினம், ஆக நம்ம கல்யாண நாள். ஊர்நிக்கரையில கொடியேற்று விழா இருக்கு, சில கூட திறந்து வைக்கிறேன். தேமொழி, நீ பிரியப்பட்டா அதே சுதந்திர தினத்துல நாம ஒண்ணு சேருவோம். புது பண்ணா வந்து சேரு, புது வாழ்க்கை தொடங்கலாம். என்ன ஒண்ணுமே சொல்லாம போற? பதில் சொல்லிட்டு போமா? ஓ, போய் யோசிச்சு பாக்குறீங்கறியா? என் மனசு மாத்திட்டீரோ ஐயா? சுதந்திர தினம். இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களிடம் மனவிட்டு பேசும் வாய்ப்பு கிடைத்தது பற்றி நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மக்களுக்கு தொண்டு செய்வதையே குறிக்கோளாக கொண்டு சொந்த விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் துறந்து அரசியல் களத்திலே குதித்தவன் நான். அன்பு, அகிம்சை, பொதுநலம், கருணை, இரக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்ததே என் அரசியல் வாழ்க்கை.
சுயநலம் துறந்து பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நானும் நான் சார்ந்துள்ள ஊதா கட்சியும் உங்களுக்கு தொண்டாற்றுவோம் என்று இந்த பொது மேடையிலே உறுதி கூறுகிறேன். நீ சுடலிய பத்தி சொல்ற, அரசியல் கொலைகளுக்கு ஐயோ பாவம் கிடையாது. ஊருக்கு மழை பெய்யலன்னா மாரியம்மனுக்கு காவு கொடுக்கிற மாதிரி. நானே இந்த கொலையை செய்யல, நான் விருப்பப்பட்டு இது நடக்கல, ஆனா எனக்கு தெரிஞ்சு நடந்தது. போலீஸுக்கு போறியா பைத்தியக்காரி? நீ சொன்னா யாரு நம்புவா? உன்னால எதை ப்ரூவ் பண்ண முடியும்? உனக்கு சாதகமா யாரு சாட்சி சொல்லுவா? நான் பேசின டேப்ல ஒலிப்பதிவு பண்ணிட்டியா? என் செல்வாக்கு எனக்கு வக்காலத்து வாங்கும், என் கட்சி எனக்கு பக்க பலமா இருக்கும். நான் சொல்றத கேளு. சுதந்திர தினத்துல நாம ஒன்னா சேருவோம். புது பொண்ணா வந்து சேரு, புது வாழ்க்கை தொடங்கலாம். நீ மனசு மாறிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேமொழி, நம்ம கல்யாணத்தப்ப நீ மாலை போட்டதா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன கல்யாண பொண்ணு மாதிரியே இருக்க இன்னைக்கு. ஒரே ஒரு கேள்வி, உங்க புருஷன் இன்னொரு பொம்பளைய சேர்த்து வச்சுக்கிட்டாருங்கிற ஆத்திரத்துல தான் அவரை நீங்க குத்தி கொலை செய்துட்டு தான் ஊர்ல பேசிக்கிறாங்க, அது உண்மையா? நல்லா